அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஒரு பெண்ணை வளர்த்து விடுவதில் எந்த இடத்துலையும் சமரசம் செஞ்சுக்கிட்டு தெரியும் நான் பார்ப்பேன் இது என்ன ஜெயிக்க போகிற கட்சியாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இது வளர்க்க வேண்டிய கட்சிங்க அந்த மாதிரி வந்து காழ்ப்புணர்வு வர வேண்டியதில்லை நாளைக்கு எம்எல்ஏ ஆக போகிறது கிடையாது கட்சி பணி செய்வதை விட தேர்தல் பணி செய்வது ரொம்ப சிரமம் அந்த தேர்தல் காலத்தில் யார் வேலை பார்க்குறாங்களோ அவன் தான் உண்மையான போராளின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பிரச்சனைகளுக்காக வந்து என்னை அடிக்கிற அளவுக்கு கூட வராங்க அதுக்கப்புறம் நான் வந்து அதை எதிர்கொள்கிறேன் நான் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் சுதாரிக்கலைன்னா என்னை வந்து மானபங்கப்படுத்தி வீடியோ எடுத்து வெளியிடுவது தான் அவங்களோட நோக்கம் என்னை கொலை பண்ணால் நீங்கள் போராளி ஒரு தலித் பண்ண கொலை பண்ணிட்டு நீங்கள் யாரும் நிம்மதி அறுந்திட முடியாது கொலை பண்ண நினச்சாங்கன்னா கொலை பண்ணிட்டோங்க என்னை போராளியாகணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நான் ஏதோ அப்புறம் ஏன் வேலை பார்க்கணும்னு நினச்சேன் போராளியாகணும்னு நினைக்கிறீங்க பண்ணிட்டு போங்க அவர்கிட்ட சொல்லலை அவரு தலைமையில் நான் மாவட்ட தலைவராக இருக்கும்போது திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் எனக்கே தேனான்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்போ அவர் அந்த விஷயத்தை இன்னொரு ஒரு தொகுதி பொறுப்பாளர் மூலமா அவருடைய நாலேஜ் போய் ஃபோன் பண்ணி அன்றைக்கி அந்த அம்மா என்ன பேசுன்னு சொல்லுப்பான் நான் பேசுனது அப்படியே தம்பி சொல்லுவேன் அந்த அக்கா வந்தது இன்னைக்கு கிடையாது ப்ளஸ் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுருச்சு எல்லாரோட நம்பரையும் வாங்கிடுச்சு தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு சொல்றேன்னு சொல்லிச்சு என் குடும்பத்தை என் குழந்தைய என் உற்றார் உறவினர் நண்பர்களை என்னுடைய வியாபாரத்தை இதெல்லாம் வேறோட பிடிங்கி நான் வந்து பாண்டிச்சேரிக்கு போகணும்னு எனக்கு என்ன தேவை இருக்கு அங்கே போனால் எம்பி ஆயிடுவேண்ணா எம்எல்ஏ ஆயிடுவேண்ணா இல்லை கட்சி தலைமையிலேருந்து எனக்கு சூட் கேஸ் நிறைய பணம் கொடுக்குறாங்க கட்சி தலைமைக்கு நாங்கள் தான் சார் பணம் கொடுக்கணும் நான் பொது வாழ்க்கைக்குன்னு வந்து வந்த வந்தப்போ நான் என் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் நான் கட்சியிடம் பெகஞ்சி மாயாவதி அவர்கள் தான் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியில் சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை டெமோக்ரஸி ஜனநாயகம் கிடையாது அப்போது எங்கள் கட்சியிலே எனக்கு இல்லைண்ணா வேறு எந்த கட்சியிலும் எனக்கு கிடைக்கும் அப்போ நீங்களும் அதிமுகவும் திமுகவும் பிஜேபியும் காங்கிரஸும் பண்ணுறது தானே நீயும் பண்ணுற நான் பேசணும்னு நினச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பேசியிருக்கோம் பாண்டிச்சேரி போகாமல் போகாம இங்கேயே இருந்திருக்க முடியும் என்னால் எவ்வளவு தாக்குப்பிடிக்க முடியுமோ அவ்வளவு நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மரியாதைக்குரிய பவானி இளவனில் அவர்கள் இருக்காங்க வணக்கம் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறது ஆம்ஸாங்குக்கு பிறகு ஆம்சாங்க்கு முன்னாடி அப்படின்னு ஒண்ணு நம்ம பார்க்கிறோம் இப்போ நீங்க ஒரு புதிய தகவலை இருந்தது கட்சியில் என்ன நடந்தது நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சிய பொறுப்புல இருந்து விலகி இருக்கீங்க நான் வந்து கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேல வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில பணியாற்றுறேன் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பல்வேறு மேடைகளில் பகிர்ந்துக்கக்கூடிய கூடிய அவர் அன்புக்குரிய தங்கையாக நான் வந்து களம் கண்டிருக்கிறேன் அண்ணன் நாம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஒரு பெண்ணை வளர்த்து விடுவதில் எந்த இடத்துலையும் சமரசம் செஞ்சுக்கிட்டதில்லை நான் பார்த்த வரைக்கும் அவர் பேசக்கூடிய எல்லா மேடைகள்லையும் எனக்கு அவருக்கு இணையான ஒரு வாய்ப்பை கொடுத்து பேச விட்டு அழகு பார்ப்பதில் ஒரு தலித் ஆளுமைகளில் இன்றைக்கி நான் அவரோட பயணித்ததுனால அவரை வந்து நான் சிலாகித்து பேசுவதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்படி இருந்த நேரத்தில் ஒரு பெண் இயல்பாக கட்சி மேடைகளில் செயல்பாடுகிற விதத்தில் ஆணை காட்டிலும் பெண்கள் பேசுவதிலும் செயல்படுவதிலும் சாதாரண வெகுஜன மக்களுக்கு வந்து எளிமையாக போயிட்டு சென்றடையும் ஏன் அப்படின்னா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை செய்யலை அப்போ ஒரு இன்னொரு பெண் வந்து அதை செய்யும் பொழுது அதை அவங்க ஆச்சரியமா பார்க்குறாங்க ஓகே நல்லா பண்றாங்க அப்படின்னு வெகுஜன மக்களில் இருக்கக்கூடிய எல்லா ஆணும் பெண்ணும் அந்த பெண்ணை வந்து ஏத்துக்கிறாங்க அப்போ நம்ம இயல்பாகவே வந்து கட்சி மேடைகளில் பேசுகிறதோ செயல்படுவதோ அப்படின்னும் போது சாதாரண தொண்டர்களுக்கு மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக ரீச் ஆயிடுறோம் ஒரு ஆண் ஒரு விஷயத்தை பேசுவதற்கும் ஒரு பெண் அதே செய்தியை வந்து அவளோட மொழியில் பேசும்பொழுது என்னப்பா இந்த பொண்ணு இப்படி பேசுதே இது எளிய மக்களினுடைய மொழி அப்படி கொண்டாடக்கூடிய இடத்துல தான் நான் பேசக்கூடிய பேசிய எல்லா மேடைகளையும் அம்மா வெகுஜன மக்கள் வந்து என்கிட்ட பேசின கருத்துக்கு என்ன பேசுவாங்க நல்லா பேசுகிறோமா இன்னும்மா இவ்வளோ வந்து விக்ரஸாக பேசுகிற ஆனால் நீ இறப்புகளை கூட ஒருத்தர் பேசினார் நீ வந்து அந்த பேட்டி கொடுத்து அது வரைக்கும் அந்த ஸ்டாண்டை சொல்லவே இல்லை ஏன் வந்து அந்த ஸ்டாண்டை வந்து அழுத்தி பேசலை அப்படின்னு ஒரு இன் தலித் இன்டலெக்சுவல் ஒருத்தர் பேசுகிறாரு உங்கள் கட்சிகள் வந்து ஏன் அந்த குரலை வைக்கலை வலுவா அப்படின் இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களையும் எல்லா தரப்பு இளைஞர்களையும் நம்ம வந்து ஏதோ ஒரு அவர்கள் உணர்வை தொடக்கூடிய அளவுக்கு நம்முடைய பேச்சும் செயல்படும் இருக்கும்பொழுது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய நாட் ஓன்லி பிஎஸ்பி எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை இவங்க வளர்ந்த செகண்ட் லீடராக வந்துடுவாங்களோ அடுத்த கட்ட இடத்துக்கு நோக்கி இவங்க பயணிக்கிறாங்க அதோட ஒரு திட்டமிடல் பண்ணுறாங்க அப்போ இவங்கள வளர விடக்கூடாது அப்படிங்கிற இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு எல்லா கட்சியிலையும் ஆட்கள் இருப்பாங்க பிஎஸ்பியிலும் இருந்தாங்க எனக்கு இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நடந்தது ஆனால் ராம்ஸ்டாங் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுதுலேருந்தே நடந்தது தான் அவர்கிட்ட பேச முடிஞ்சுதா இதை பற்றி அவருக்கு தெரியும் நான் அண்ணன் இடத்துல வந்து ரொம்ப உரிமை நான் மட்டும் இல்லை எல்லாருமே ரொம்ப உரிமையோடு தனிப்பட்ட முறையில் ஒரு நாலு செவத்துக்குள்ளே பேசும்பொழுது ரொம்ப உரிமையோடு அவர்கிட்ட நம்ம பேசுவோம் பொதுவெளியில் வரும்போது அவருக்கான அண்ணன் தலைவர் அந்த மரியாதையோடு நம்ம நடந்துப்போம் அப்போது என்னோடய கூட பிறந்த ஒரு அண்ணன் நான் பகிர்ந்துக்கிற மாதிரி என்னுடைய எல்லா நான் எனக்கு ஏற்பட்ட எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அண்ணா இது மாதிரியான பிரச்சனைகள் இது பிரச்சனையினுடைய தொடக்கம்னு ஒன்று இருக்குல்ல அந்த தொடக்கம் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களோ இல்லாது எங் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களோ அக்கா தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் ஊடகத்துக்கு வந்திருக்கேன் அப்போ இதனுடைய பேஸ் எங்கே அப்படின்னா நான் வடசென்னை மாவட்ட தலைவர் நான் புத்தகம் எழுதுனேன் அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பொன்னேரி தொகுதியில் என்னை போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க யானை சின்னத்தில் நான் போட்டிவிட்டேன் நூற்றி பத்து கிராமத்தில் எண்பது கிராமத்துக்கு வீடு வீடாக டோர் டு டோர் ஒரு ரூபா பணம் கொடுக்காமல் டோர் டு டோர் போயிட்டு நான் பிரச்சாரம் பண்ணேன் அன்னைக்கே பிரச்சாரம் பண்ணதுக்கு எனக்கு கட்சியில் இருந்த பொறுப்பாளர்கள் யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல நான் இக்கட்சி பொறுப்பாளர் கிடையாது ஆதரவாளர் ஆதரவாளராக இருந்த நான் பிஎஸ்பியினுடைய வேட்பாளராக பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறேன் டோர் டு டோர் போய் கட்சியை பற்றி சொல்லி யானையை கொண்டு போய் சேர்த்து ஓட்டி கேட்குறேன் அதில் அண்ணன் வந்து உச்சி முகர்ந்து கொண்டாடுறார் இல்லை நீங்கள் சொல்கிறது போல் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் பலருக்கும் கிடைக்காத அந்த வேட்பாளர் ஆக இருக்கக்கூடிய அந்த இது ஆதரவாளராக இருந்த உங்களுக்கு கொடுக்கும்போது சில பேருக்கு காழ்ப்புணர்ச்சி உண்டாயிருச்சா இது என்ன ஜெயிக்க போகிற கட்சியாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இது வளர்க்க வேண்டிய கட்சிங்க அந்த மாதிரி வந்து காழ்ப்புணர்வு வர வேண்டியதில்லை நாளைக்கு எம்எல்ஏ ஆக போகிறது கிடையாது இது வளர்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய கட்சி அப்போ நானாக வந்து என்னுடைய அம்மாவோட பூர்வீகம் வந்து பொன்னேறி அப்போது எனக்கு கொடுங்க நான் அதை செய்கிறேங்க எனக்கு இந்த சுட்டுப்பட்டு கிராமங்கள்லாம் தெரியும் நான் போகிறேன் அப்படின்னு நானாக தான் அண்ணன்ட்ட கேட்டேன் அப்போ ரைட்டு ஒரு பொண்ணே வந்து தேர்தல் அவர் எப்படின்னா அவர் கூட கூட ரொம்ப க்ளோஸாக பழகினவங்களுக்கு நல்லா தெரியும் கட்சி பணி செய்வதை விட தேர்தல் பணி செய்வது ரொம்ப சிரமம் அந்த தேர்தல் காலத்தில் யார் வேலை பார்க்குறாங்களோ அவன்தான் உண்மையான போராளின்னு சொல்லக்கூடிய நபர் அவர் அப்போது ஓ இந்த அம்மா வந்து இவ்வளோ ஆர்வமாக கேட்குது நம்ம கொடுக்கணும் தோல் தட்டி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்போது ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி தலைவர் இல்லை எல்லாரையும் அனுசரிச்சுட்டு தானே போகணும் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி விச்சூர் சங்கர்னு ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய அலுவலகத்தில் மா நான் இங்கே இருக்கிறேன் நீ வந்து இங்கே வந்து நின்றுக்கோ நான் ஃபோன் பண்ணுறேன் இதெல்லாம் யார் பண்ணுறது ஆனால் அனுச்சிட்டாங்க அவர்கள் அதை அனுபவிச்சு எங்களுக்கு தெரியும் ஒரு எவ்வளோ சுவாரஸ்யமாக யார் மனசையும் கோணாமல் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தணுன்றது ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணார்ல அது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன்மா உன்னை வேட்பாளராக போடுறேன் எதிர்க்க கூடாது நான் போயிட்டு அங்கே ஒரு மேஜிக் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் நானாக வந்து ஏம்மா நீ வந்து நில்லுமா அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ வேண்டா இருப்பா ஏற்றுக்குறண்ணா நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்குமா இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டு என்ன காரில் ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஃபோன் பண்ணுறாரு அவர் சொன்ன மாதிரியே நான் போய் பண்ணுறேன் பொறுப்பாளர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க இதெல்லாம் ஓகே தேர்தல் வே வேலைகள்லாம் முடி முடியுது அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகத்தில் அண்ணா நான் தேர்தலெலாம் பங்கெடுத்து இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமாண்ணா என்னால் நம்பிக்கை வரல என்னண்ணா பொறுப்பு கொடுண்ணா நம்ம செய்யலாம் என்னண்ணா இப்படி பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு அண்ணன் கிட்டே எனக்கு இருந்தது இதே மொழியில் தான் நான் பேசுவேன் கொடுங்க என்னண்ணா அப்படின்னா நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கிற எங்கே வேலை பார்க்க போகிற அப்படின்னா நீ எங்கே வேணால் கொடுங்க வேலை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னும் போது சரி நம்ம வட சென்னை மாவட்ட தலைவராக போடுவோம் நான் இங்கே தான் இருக்கிறேன் உன்னை எங்கேயோ தூக்கி போய் போட்டு எங்கே போய் நீ லோல் போட போகிற இப்படி இந்த வார்த்தை வட நம்ம இயல்பாக பேசக்கூடிய மொழியில் அதனால் நீ என்னோடவே இரு என் கண் பார்வையில இருந்த வேலை செய் அண்ணா சொல்லுச்சு அப்புறம் பொறுப்பு கொடுக்குறாங்க நான் வேலை பார்க்குறேன் முத முதல்ல பெரியார் நிகழ்வுக்கு பெரியார் பிறந்த நாளுக்கு நான் வந்து வட சென்னை மாவட்டத்தில் இருந்து பத்து வண்டிகளோடு வந்து பெரியார் திடலுக்கு போகிறேன் பெரியாரிய பெரியார வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் மூன்று நாள் விழா நடத்தின கட்சி நம்ம கட்சி பெரியார் பிஎஸ்பிக்கு எதிரான கட்சிங்கிற போக்கில் தமிழ்நாட்டில் கொண்டு போகிறாங்க என் பணியை நான் அங்கேருந்து தொடங்குறேன்ட்டு முதல் முதல்ல பெரியாரோடைய நினைவிடத்துக்கு போயிட்டு மரியாதை செஞ்சு அஞ்சலி செலுத்திட்டு நம்ம கட்சி வேலையை தொடங்கணும் அப்படியே சுமூகமாக போச்சு அப்போது கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் சிலருக்கு இவங்க வந்து அண்ணனுக்கு அடுத்து வ வருவதற்கான வேலையில் பண்ணுறாங்க ரெண்டாம் கட்ட தலைவராக வர்றதுக்கு திட்டமிடுறாங்க அப்படிங்கிற ஒரு உளவியலை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க இது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை நம்ம கடந்து போகணும் அப்படின்னு நம்ம கடந்து போகிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எனக்கு வந்து பொறுப்பு போடுறதுக்கான அதிகாரம் கிடையாது நேரடியாக ஏன்னா வட சென்னைங்கிறது நமக்கு சில சிக்கல்கள் இருக்குது அப்போ தலைவருனுடைய மேற்பார்வைக்கு கொண்டு வந்து தான் பொறுப்பாளர்களை போடணும் அப்படி இருக்கும் பொழுது நான் அங்கே சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுடைய மாவட்டத்தை வந்து மற்ற கட்சிகள் இருப்பதை போன்று ஏன் நம்ம கட்சியில் இருப்பது போன்று ரெண்டாம் மூணாக வந்து உடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு முன்னணி பொறுப்பாளர் வந்து சொல்கிறார் அப்போது ஏங்க நான் வேலை இருக்கேன் இதை எப்படி பண்ணணும் வேலை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு ஏப்பா நீ வேலை செய்யலை அதனால் உன் மாவட்டத்தை ரெண்டாக போட்டு ஒன்று அவர் கொடுக்குற ஒன்று நீ செய் நீ நீ வேலை வேலைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நல்லா தான் வேலை பார்த்துன்னு இருக்கிறேன்னு ஊரே சொல்லுது நீ வந்து எதுக்கு நான் வந்து ரெண்டாக உடைக்கிற சரி நீ வந்து வட சென்னை வந்து உடைக்க வரல மாநிலத்தில் உனக்கு என்ன பிரச்சனை பெண் தலைவராக இருக்கக்கூடிய கட்சிகளில் மாநிலத்தில் ஏன் வந்து பெண்ணுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆஃபீஸ் செக்ரட்டரியாக ஒரு பெண்ணுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க இப்போ வந்து அன்னி பொற்கொடி அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்குறாங்க மகிழ்ச்சி ஆனால் அப்போது வந்து ஆஃபீஸ் செக்ரட்டரியாக ஒரு லேடி கொடுத்துருக்கீங்க அப்போ மற்ற பெண்களுக்கு ஆண்களுக்கான கட்சியாக இது இருக்குது தலைவர் ஓகே நம்ம அண்ணன் துணைத்தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மாநில செயலாளர் இவங்களுக்கெல்லாம் என் பெண்ணுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல ஐம்பது சதவீதம் வேண்டான முப்பது சதவீதம் பெண்கள் கூட ஏன் நீங்கள் மாநிலத்தில் முக்கியத்துவம் கொடுக்கல நீங்கள் அங்கேயே ஃபில் பண்ணாமல் இங்கே வேலை செய்கிற வந்து என்ன எதுக்கு உரண்டை எடுக்கிறீங்க பிரச்சனை பண்ணுறீங்க அப்போ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் இந்த செய்தியை சொல்லி என்னோட மாவட்ட செயற்குழுவில் பேசுகிறேன் என்னோடய மாவட்டத்தில் என்னோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்கள் நான் சொன்ன விஷயத்துக்கு கை தட்டி வரவேற்றுடுறாங்க ஆரவாரம் பண்ணிடுறாங்க அந்த அக்கா கரெக்டாக தான் பேசுது வந்தவர் மூக்கொடைஞ்சி போயிட்டார் அப்படின்னு வந்தவர் காதலையே படபரையும் பேசுகிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரியான சலசலப்புலாம் வந்ததுன்னா யாரோ போய் அண்ணன் காதல அவர் இடத்துல விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு முன்னாடி நானாக போயிட்டேன்னா இந்த மாதிரிலாம் நடந்தது இந்த மாதிரிலாம் விஷயம் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் கொண்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு நான் நிறைய விஷயங்களை அப்படி கொண்டு போயிருக்கேன் அப்படி தான் இந்த விஷயத்தையும் கொண்டு போனேன் ஏன்னா அவர் வந்தாருண்ணா இப்படிலாம் பேசினாரு என்ன இப்படி பேசிட்டேண்ணா சரிண்ணா அதே கேள்வி உங்ககிட்ட கேட்குறேண்ணா ஏன்னா ஒரு பெண்ணுக்கு மாநில பொதுச்செயலாளர் கொடுங்கண்ணா துணைத்தலைவர் கொடுங்கண்ணா நான் ஆண்களுக்கான கட்சியானா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட கேட்குறேன் அப்படியே யோசனை பண்ணார் சரி நீ வேலை செய்வியா ஜென்ரல் செக்ரெட்டரியாக கொடுத்தா வேலை செய்வியானா என்னண்ணா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் வேலை செய்ய மாட்டேனா எனக்குண்ணா பேச்சாற்றல் இல்லையா எழுத்தாற்றல் இல்லையா இல்லை செயல்படங்கக்கூடிய திறமை இல்லையா நீங்கள் சொல்லுங்கண்ணா அப்படின்னா சரி நான் தரேன் நீ வேலை பார் அப்படின்னு யார் அந்த பொறுப்பில் அன்னை வரைக்கும் இருந்தாங்களோ அவங்க முன்னாடியே அண்ணன் அவருடைய வீட்டில் சொல்கிறாரு செயற்குழுவில் சொல்லலை வர செயற்குழுவில் இதை வந்து நம்ம சொல்கிறோம் அறிவிக்கலாம் நீ வேலைப்பார் நான் சொல்கிறேன் அந்தந்த மாவட்டத்துக்கு மட்டும் நீ போய் வேலைப்பார் ஆனால் விக்ரஸாக வேலைப்பார் அப்படின்னு அவர் வீட்டில் இருந்து அந்த முன்னாள் மா அட் ப்ரெசண்ட் அன்னைக்கு வரைக்கும் பொதுச் செயலாளர் இருக்கிறவரும் அன்னைக்கு தாங்க இருக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா நம்முடைய பொறுப்புக்கு இந்த புள்ள வருது அப்போ டெஞ்சலாக இருக்குதுங்கிற ஒரு உளவியல் அவருக்கு வந்துடுது அதை தொட்டு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் எனக்கு கண்டினியூஷனாக வருது ஆம்ஷங்க எனக்கு தெரியும் இல்லையா நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு பொறுப்பாளர் இங்கே இருக்கார் அட் ப்ரெசென்ட்டில் அவர் முன்னாடியே நம்ம இவங்ககிட்ட இப்படி சொல்கிறோமே இவர் இவர் எப்படி எதிர்ப்பா எடுத்துப்பார் இதை இவர்கிட்ட நம்ம இப்படி சொல்லலாம் அப்படின்னு என்ன அந்த அங்கே ஆக்சுவலி அவர் யோசிச்சிருப்பார் இது வந்து எப்படின்னா அண்ணன் தம்பியான உறவு பாலத்தில் தான் அங்கே பொறுப்பாளர்கள் இருந்தாங்க நம்ம தம்பி சொன்னால் அதை கேட்டுப்பாங்க இந்த பொண்ணு ஆர்வமாக இருக்குது கொடுப்போம் அப்படிதான் ஒரு கட்சி ஒரு நிர்வாகம் இது இப்படி அப்படிங்கிற டோனில் அவர் பண்ண மாட்டார் எல்லாம் நம்ம தம்பிங்க அந்த பொண்ணு ஆர்வமாக கேட்குது நாலு பொதுச் செயலாளர்கள் ஒரு பொதுச் செயலாளர் அந்த பொண்ணு கொடுப்போம் அப்படிங்கிற டோனில் அவர் சொன்னார் இருந்தாலும் அந் அப்பவே எல்லோரும் போனதுக்கு பிறகு அவர்கிட்ட நான் ரொம்ப நகைச்சுவேன் நோ ஏன்னா காமெடி கிமிடி பண்ணுறியா அவர் எதிரியே சொல்கிறிய நான் நீ இல்லை இல்லை நம்ம பண்ணுவோம் அவர் டோன் நான் சொல்கிற இந்த டோன்லாம் இந்த வார்த்தைகள்லாம் அவரோடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு வேற எதுவுமே பேச மாட்டார் வள வளன்னெலாம் பேச மாட்டார் சில முக்கிய முடிவுகளுக்கெல்லாம் ஒரு ஒரு வார்த்தைகளே எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவார் அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல சம்மந்தம் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் டெல்லியில் மாயாவதி அம்மாவுடைய கால்ல எப்படி விழணுங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கங்க அதை கேள்வி கேட்குறேன் நான் யோ சுயமரியாதை மாநிலத்துலேருந்து வந்துக்கிறோம் அம்மா காலில் நான் வந்து விருப்பப்பட்டு காலில் விழலாம் அது என் தனிப்பட்ட விஷயம் எங்கள் அம்மா நான் விழலாம் என் தலைவர் நான் விழலாம் ஆனால் இன்னொருத்தர் அறிவுறுத்தி நான் விழுவதுங்கிறது இருக்குல்ல அது கேவலத்தின் கேவலம் நீ கட்சி பொறுப்பாளர்களுக்கு எப்படி ஊழணுன்னு எதுக்கு டெல்லியில் உக்காந்து கட்சி தேசிய கட்சி அலுவலகத்தில் உக்காந்துக்கிட்டு நீ வந்து கிளாஸ் எடுக்கிற சொன்னவர் அன்னை தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலர்ல கேட்குற அதுவும் பிரச்சனையாகுது அவர் உளவியல் சிக்கலாகுது கேள்வி கேட்டாவே இங்கே பிரச்சனைங்க காலில் விழறது ஏன் விழ வைக்கிற தப்பு சமத்துவம் பேசுகிறோம் நம்ம அம்மா காலில் விழறனா அவன் விருப்பப்பட்டு விழட்டோம் நீ போய் எதுக்கு இன்சஸ் பண்ணுற அது பண்ணாத அங்கே முடிஞ்சது ரெண்டாவது ஜெய்பி மாடலுங்கிற ஒரு முழக்கத்தை என்னுடைய மாவட்டத்தில் வைக்கிறோம் அது பெரிய ஒரு விஷயமாகுது வட சென்னையில் அப்போ தான் திமுக ஆளுகின்ற அரசு அவங்களுடைய ஆட்சியினுடைய சாதனைக்கு திராவிட மாடல்னு வைக்கிறாங்க நான் தான் முதல் முதல்ல ஜெய்பீம் மாடல் திராவிட மாடல் ஒழியட்டும் ஜெய்பீம் மாடல் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய புகைப்படத்தை மாணியவர்கள் காஞ்சிராம் எங்களுடைய கட்சி கொள்கை தலைவர்கள் தேசிய தலைவர்கள் அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு முதல் முதல்ல வட மாவட்டத்தில் நான் தான் போஸ்டர் அடிக்கிறேன் அடித்து ஏக்தம் வடச்சென்னை முழுக்க அடித்து நிரப்புறோம் ஒரே இடம் விடலை ஏன்னா நான் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலை திட்டம் வேணும்ல ஒரு ஒரு நரிஷ்மெண்ட்டி க்ரியேட் பண்ணும்ல நான் அடுத்து ஒரு ஆறு மாதத்துக்கு வேலை செய்கிறதுக்கு அப்போ நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிற ஆளுகின்ற கட்சி அதுக்கு எதிராக நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அதை ஒட்டி நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களுக்கு இல்லை இல்லை ஸ்டாலின் அவர்கள் முதல்வரானது கூட பாபா அம்பேத்கர் அவர்கள் தான் காரணம் அதனால் இது திராவிட மாடல் கிடையாது இதுவே அம்பேத்கர் அவரோட இதனால தான் நான் நீங்கள் வந்து ஆனிங்க அதனால் ஜேபி மாடலுங்கிறது ஓவரால் இந்தியாவுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாடலு அதனால் இந்த மாடலை தான் நம்ம கொண்டு வரணும் அதுதான் தான் இந்திய அரசியலமைப்பு சொல்லுது அதுதான் சட்டம் சொல்லுது அப்படின்னு மக்களுக்கு நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நான் ஓட்டை ஒருநிலைப்படுத்துவதற்காக கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக விரிவாக்கம் செய்வதற்காக நான் ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறேன் இதை நான் மாநிலத் தலைவர்கிட்ட கேட்கல என் கட்சி எனக்கு சுதந்திரமாக வேலை செய்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது இது மற்ற கட்சிகளை எப்படி அணுகுவாங்கன்னு எனக்கு தெரியல அடுத்த நாள் கால் இரவு ஒட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் ஐந்தே முக்கால் மணிக்கு அவருடைய உதவியாளருடைய ஃபோன்லேருந்து லைனில் வர்றார் நான் மா பண்ணியிருக்கிற சம மேட்ராக இருக்கு பயங்கரமாக பண்ணிட்டியே எல்லா இடத்துலையும் அடிச்சு ஒட்டியா இப்படி கேட்குறாருங்க அவர் பயங்கரமாக இருக்குமா ஸ்டேட்மெண்ட்டு வா நம்ம பேசுவோம் வா அஞ்சே முக்கால் மணிக்கு அரை தூக்கத்தில் இருக்கிற எனக்கு ஃபோன் அடிக்கிறார் விழு அவர் விழிப்பு அடைஞ்ச பிறகு பார்த்துட்டு ஃபோன் அவர் வீட்டு முன்னாடியே முதல்ல ஒட்டுறேன் ஒட்ட சொல்லியிருக்கேன் அந்த மாடலை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா திராவிட மாடல்னு நீ தீக்கா திமுக கலர் போடாதம்மா அவங்களுக்கு எதுக்கு நம்ம வந்து ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அதை மட்டும் மாற்றிக்கோ அப்படின்னு நான் அது எப்படிண்ணா அதை நான் மறுத்து அவர்கிட்ட சொல்கிறேனோ அது எப்படி நான் ஐடென்டி ஆகும் அவங்களுக்குலாம் மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அப்போது வித்தியாசப்படுத்தி காட்டினா தானேன்னா அவங்களுக்கு அது புரியும் அதனால நான் அதை பண்ணணும்னு நினச்சேன்னா இப்படி போட்டேனா போடணும் நீ எதுக்கு அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா நீ எதுக்கு உன்னோட சொந்த காசில் அந்த அவங்களுக்கு நீ மார்க்கெட்டிங் பண்ணுற அதை பண்ணாத நீ அதுக்கு பதிலாக இப்படி பண்ண அப்படின்னாரு இல்லைன்னு நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா அதை ஏற்றுக்கிட்டார் நம்ம என்ன விளக்கம் கொடுத்தோம் இல்லை இல்லை அப்படின்னு மட்டம் பண்ணுறவர் கிடையாது செயற்குழுல நிற்க வச்சு கேள்வி கேட்கக்கூடியவர் கிடையாது ஓகே பண்ணிக்கலாம் அப்புறம் அவர் அதை அவர் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாட ஆரம்பிச்சார் எல்லா பட்டி தொட்டி கிராமங்கள் முழுக்க வந்து இந்த ஜெய்பி மாடலை கொண்டு போய் சேர்த்ததுல அண்ணன் வந்து அது ஒரு விக்ரச ஆளுமையா பண்ணாரு அவர் நினைச்சிருந்தா இந்த பொண்ணு பண்ண ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பண்ணணுமா அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம் இதை கொண்டு போகணுமா அப்படின்னு இருந்திருக்கலாம் இதை வெளியில எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு என்னை மிரட்டி இருக்கலாம் மற்றவங்களாம் சொல்கிறாங்களே இன்னைக்கு அவர் இறப்புக்கு பிறகு அப்படிலாம் செய்திருக்கலாம் ஆனால் அவர் ஒருபோதும் அப்படி செஞ்சது கிடையாது ஆனால் அதை தூக்கிக்கிட்டு இருக்கோ சுமந்துக்கிட்டு போனார் மாடா மாநாடு நடத்துனார் மாநாடில் பிரச்சனை எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அதே பிரச்சனை எனக்கும் வந்தது ஒரு பெண்ணு மாநாடுக்கு இத்தனை ஆட்களை வந்து ஒருங்கிணைத்து மாநாட்டுக்கு வர முடியுமா இவ்வளோலாம் இவங்க சொல்லிட்டாங்கல்ல இப்போ பேனர் வைக்கணும் போஸ்டர் அடிக்கணும் வந்து கூட்டத்துக்கு கூப்பிட்டு வரணும் ஆளுங்கலாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு என்ன என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு கட்சியில் பேசுகிறாங்க என் என்னுடைய எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல உன்னால் முடியுமான்ற ஒரு ஈகோவை என்னை தூட்டி தூண்டி விட்டாங்கல்ல அப்போ நான் பண்ணி தானே ஆகணும் நீ தூண்டலனாலும் நான் செய்ய தான் போகிறேன் ஏன்னா இது அரசியல் அன்றாடம் வந்து செய்ய வேண்டியது இது அதனால் நம்ம வந்து வேலை பார்த்து வச்சுருக்கோம் நான் வேலை பார்க்கலன்னா பரவாயில்ல ஒரு ரூபாய் பணம் கொடுக்காமல் என்னோடய மாவட்டத்தில் நான் வேலை பார்க்குறேன் இந்த அம்மா வந்து வேலை பார்க்குது இந்த அம்மா கூட அணிதிரளணும் அப்படின்னு என் கூட எத்தனை சகோதரர்கள் ஒரு பெண்ணு பின்னாடி நம்ம போகிறோன்ற எந்த உணவு அப்படியான கட்சி கிடையாது அதனால் அவங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது முந்நூறு சகோதரர்களை ஒருங்கிணைச்சேன் நூறு பைக்கு பத்து காரு ரெண்டு பஸ்ஸு ஒருங்கிணைச்சி பேரணியாக போகிறேன் நீ என்னை வந்து என்னை வந்து என்னால் முடியுமான்னு கேட்டல என்னால் முடியும் எங்கள் அண்ணன் மாநாட்டுக்கு தலைப்பையே ஜேபி மாடல் தான் வச்சுருக்குது இதெல்லாம் ஒரு உளவியன் சிக்கல் எல்லா கட்சிகளையும் இது பிரச்சனை வரும் அப்போ மாநாட்டுக்கு தலைப்பே ஜேபி மாடல் தான் அப்போ என்னால் முடியாதுன்னு நீ நினச்சல எத்தனை பேன பேனர் போடுறேன் எவ்வளோ போஸ்டர் போடுற நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் எனக்குன்னு ஒரு சக்தி இருக்குல்ல நான் என் மாவட்டத்தில் நான் உருவாக்கினவங்கன்னு இருப்பாங்கல்ல என்னுடைய ஆதரவாளர்கள்னு இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் போடுவாங்க பாருங்கள் அந்த மாநாட்டு திடலில் யாருமே பேனர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் பேனர் வச்சேன் சார் பதிவு பண்ணியிருக்கேன் எல்லாம் என் முகநூல் பக்கத்தில் இருக்குது அஞ்சே முக்கா காலையில் நாலு முக்கால் மணிக்கு எழுந்து போயிட்டு யாருமே பேனர் வைக்கல மாநாடு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த மாநாடு நடக்கும்பொழுது என்னுடைய பேனர் தான் முதல்ல இருக்குது அதை எடுத்து குரூப்பில் போடுறோம் எல்லாமே இவங்களுக்கு பிரச்சனை இவங்க சொல்லிட்டா நம்ம அப்படியே அடக்கம் உடக்கமாக அடங்கி கிடங்கி அய்யயோ இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளை அப்படின்னு நம்ம ஒடுங்கி போயிடணும்னு நினைக்கிறாங்க நான் பண்ண மாட்டேன் எனக்கு வராது நடிக்க தெரியாது எனக்கு அப்போ மாநாட்டுக்கு நம்ம வரோம் நீ என்னால் முடியாதுன்னா முந்நூறு பேரோட பேரணியாக வரேன் நான் வந்து மாநாட்டில் இறங்குறேன் நடந்து போகிறோம் அது ஒரு தம்பி வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறாங்க இதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு என்னங்க பிரச்சனைண்ணா எதனா கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டணா கட்சிக்கு விரோதமாக எதனா செயல்பட்டுனா மாநாடு மேடைகளில் அண்ணனை வந்து மாநாட்டுக்காக உழைத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார் எல்லாரும் அண்ணன் காலில் விழுறாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஒரு தலைவரும் காலில் விழுறது அவங்கவுங்களுடைய விருப்பம் அதை போயிட்டு நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது பண்ணணும் சொல்லக்கூடாது அவங்க விருப்பம் அது அவங்களுடைய பிரச்சனை எனக்கு விழணுங்கிற எண்ணம் இல்லை என் அண்ணனா என்னுடைய நாலு சுவற்றுக்குள்ள என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் போயிட்டு விழலாம் என்னோட என்னோட என் அண்ணனா அவருடைய நல்லாசை எனக்கு வேணுன்றதுக்காக நான் நாலு செவத்துக்குள்ளே நான் காலில் விழலாம் ஒரு லீடராக அவருக்கு நான் வந்து பொது மேடைகளில் மாநாட்டு மேடைகளில் நான் அவர் காலில் விழுறது அதுக்கு அவருக்குமே அவமானம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்குமே அவமானம் அதனால் மாநாட்டு திடலில் நான் விழலை ஏன் விழலைன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாருங்க உன்ன நீ பொறுப்பாளர் ஒருத்தர் ஏன் நீ அவர் அண்ணன் காலில் விழல அப்போ நாங்களாம் விழுறோம்ல நீ ஏன் விழலை அண்ணனுக்கு எதிராக செயல்பட்டுனு இருக்கிற இப்படின்னு பிரச்சனையை தூண்டி விடுறது இதெல்லாம் எப்போ நடக்குது பொதுச் செயலாளராக உன்னை போடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் மாநாடு கண்டினியூஷனாக ப்ரோக்ராம் நடக்குது இதெல்லாம் நடக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே சில பிரச்சனைகளுக்காக வந்து என்னை அடிக்கிற அளவுக்கு கூட வராங்க அதுக்கப்புறம் நான் வந்து அதை எதிர்கொள்கிறேன் நான் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் சுதாரிக்கலைன்னா என்னை வந்து மானபங்கப்படுத்தி வீடியோ எடுத்து தான் அவங்களோட நோக்கம் நான் அங்கே நிற்கிறேன் அங்கே இருந்தவங்க ரெண்டு பேர் தடுக்கலைன்னா அன்றைக்கி அது நடந்திருக்கும் ஆனால் நடந்தது நூற்றுக்கு நூறு என் குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன் இந்த பொறுப்புக்கு நான் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை நான் எதிர்த்து பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நடந்தது ஆனால் திசை மாற்றி அவங்க அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசினாங்க நான் அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட சொன்னேன் அண்ணன் வந்து வேண்டாம் வேண்டா வாபஸ் வாங்கிடு அப்படின்னு அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் முப்பது அன்னைக்கு தீபாவளிக்கு முந்தன் நாள் இந்த பிரச்சனை நடக்குது தீபாவளி அன்னைக்கு நான் சோழாவரம் காவல் நிலையத்தில் நான் இருக்கிறேன் அப்போது அண்ணன் சொல்லிட்டாங்க வேண்டாம் வாபஸ் வாங்கிடுவோம் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் நான் உயிராக நினைக்கக்கூடிய என்னுடைய தலைவரை என்னுடைய அண்ணனை ஒரு தலைவராக அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஒரு அண்ணனாக என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா பிரச்சனைக்கு ஆளான காரணமான அவரையும் என்னையும் ஒரே இடத்துல வரவழிச்சி தவறு யார் மீது என்று கேட்டு அவரை ஈவன் இருவரையும் கட்சியிலிருந்து பொறுப்பில் இருந்து நீக்கி இருக்கணும் அதை அன் பண்ணலை நான் அதன் பிறகு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ வரைக்கும் எனக்கு அவர் மேலே வருத்தம் இருந்தது நான் அதன் பிறகு புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு தலைவராக இருக்கிறவங்க வந்து நியூட்ரலாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது அவரும் வேணும் நம்மளும் வேணும் அதனால் அண்ணா அதை கடந்து போகிறாங்க நம்ம பேசிக்கக்கூடாது விட்டுடலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனால் அதை ஒட்டியும் எனக்கு பிரச்சனை நடந்தது ஊத்துக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மாவட்டத்தில் ஒரு மு இன்னொரு முக்கியமான பொறுப்பாளர் ரெண்டு பேர் ஃபோன் பண்ணுறாங்க உன்னை கொலை பண்ணுறதுக்காக காசு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஃபோன் வருது இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் என்ன பண்ணு என்ன ஆச்சு ஏன் சிஸ்டர் இப்படிலாம் வராங்க அப்படின்னு எனக்கு ஃபோனில் வராங்க நான் என்னையா பண்ணேன் நான் என்ன வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணேன்னா நான் என்னென்னா மண்ணு ஓட்டினா நான் என்ன லாரி ஓட்டினேன்னா இல்லை ஏதாவது கம்பெனி கம்பெனியாக போயிட்டு கட்சி பேரை பயன்படுத்திக்கிட்டு டொனேஷன் வாங்கினேண்ணா ஒன்றுமே பண்ணலையே கட்சி வேலை தானே செஞ்சேன் என் சொந்த பணத்தை போட்டு கட்சி வேலை பண்ணேன் கட்சிக்காக நாலு ஆதரவாளர் வருவாங்க ஆதரவாளர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வீடு கட்டிட்டுனா மாட மாளிகை கட்டிக்கிட்டுண்ணான் கட்சிக்காக தானே பயன்படுத்தினேன் இதை தாண்டி நான் வேறு என்ன பண்ணேன் கொலை பண்ணால் கொலை பண்ணின்னு போட்டோம் போங்க போராளியாக ஆகணும்னு நினச்சிட்டாங்க போராளியாக ஆக்குங்க என்னை கொலை பண்ணால் நீங்கள் போராளி ஒரு தலித் பண்ண கொலை பண்ணிட்டு நீங்கள் யாரும் நிம்மதியாக இருந்துட முடியாது கொலை பண்ண நினச்சாங்கன்னா கொலை பண்ணிட்டோங்க என்ன போராளியாகணுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நான் ஏதோ அப்புறியாக வேலை பார்க்கணுன்னு நினச்சேன் போராளி ஆகணும்னு நினைக்கிறீங்க பண்ணிட்டு போங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி கடந்துட்டேன் அதன் பிறகு நான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு முன்பாக ரெண்டு மூணு நபர்கள் வந்து சமூக விரோதிகள்னு நான் உணர்ந்த நபர்கள் அங்கே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே இங்கே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருதுல்ல இந்த கட்சியை விட்டு நீ போகணும் அப்படின்னு இன்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது இது வந்து மாநில கட்சி கிடையாது யார் அப்பா வளர்த்த கட்சியும் கிடையாது மன்னியவர் கஞ்சிராம் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி பெகஞ்சி மாயாவதி அவர்களுடைய தாக தியாகத்தால் வளர்ந்த கட்சி அப்போ இந்த கட்சி மாநில கட்சி கிடையாது தேசிய கட்சி நீ எந்த கட்சியில் என்னை இருக்கக்கூடாதுன்னு இவ்வளோ குடச்சல் கொடுக்குறியோ நான் இதே கட்சியில் இருப்பேன் நீ எந்த பொறுப்புக்கு என்னை வரக்கூடாதுன்னு நீ சொல்கிறியோ அதை விட மேலான ஒரு பொறுப்புக்கு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு அமைதியாக இருந்து பாண்டிச்சேரியில் நான் இடம் போயிருந்தேங்க நான் வட சென்னையில் பிறந்து வளர்ந்த பொண்ணுங்க நான் திருமணம் முடித்து குளத்தூரில் பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நான் எதற்காக வந்து என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை என்னுடைய படிப்பு என்னுடைய தொழில் இது எல்லாத்தையும் வேரோடு பிடுங்கி நான் எதுக்குங்க பாண்டிச்சேரி போகணும் எனக்கு என்ன தேவை இருக்குது இந்த கட்சியில் நான் இருக்கணும் நான் நேசித்த கட்சி நான் என் தலைவர்களாக நான் என்னை இந்த கொள் பொது பொது வாழ்க்கைக்கு வரும்போது எந்த தலைவர்களை நான் உள்வாங்கிக்கிட்டனும் மன்னியவர் காஞ்சிபம் அவர்களையும் பாபா சாஹிப் அவர்களையும் பெகஞ்சி அவர்களையும் தான் நான் என்னுடைய தலைவராக ஏற்றுக்கிட்டேன் பொது வாழ்க்கைக்கு வரும் பொழுது அப்போ அப்படிப்பட்ட கட்சியில் நான் இயங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அப்போ நீ இருக்கக்கூடாதுன்னா நான் இருப்பேன் அப்படின்னு போயிட்டு டெல்லி தலைமை கிட்ட பெங்களூரில் சந்தித்து அப்பையும் போயிட்டு என்னை இவங்க அடிச்சிட்டாங்க என்னை இவங்க கிள்ளிட்டாங்க என்னை கடிச்சிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணலை புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நீட்டினேன் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் தேர்தலையும் மாவட்ட தலைவராகவும் என் மேலே நம்பிக்கை இருந்தால் பொறுப்பு கொடுங்க நான் வேலை பண்ணி காட்டுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணன் என் மீது நம்பிக்கை வைத்து அன்றைக்கு திரு அசோக் சித்தார்த் அவர்கள் பொறுப்பு கொடுத்தாங்க மாநில ஒருங்கிணைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்துக்கு கொடுத்தாங்க நிரூபித்த அன்னைக்கும் இப்போ நூற்றுக்கணக்கான இளைஞர்களை அணி திருட்டி நான் பொறுப்பு பதவி ஏற்கும் பொழுது பொறுப்பு எனக்கு கொடுக்கும் பொழுது அணி திருண்டு பாண்டிச்சேரியை வளம் வந்து அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடத்தின கட்சிக்கு நிதியும் செலுத்தணும் எதெல்லாம் நீங்கள் முடியாது ஒரு பொண்ணால் முடியாதுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நான் செஞ்சேன் அது என் சொந்த காசை போட்டு பண்ணனா இல்லை நாலு பேர்கிட்ட நிதி வாங்கி பண்ணேனா அது வேறு பிரச்சனை பொது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொந்த பணத்தை போட்டு ரொம்ப நாளெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க முடியாது நாலு பேர் உதவி பண்ணுவாங்க இந்த கட்சியே அரசு ஊழியர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி நாலு அரசு ஊழியர்கள் உதவி பண்ணிணாங்க நாலு வியாபாரிகள் உதவி பண்ணாங்க இவர்களுடைய முதலீட்டின் மூலமாக நான் கட்சி வேலை செய்வேன் இனிமேவும் செய்வேன் அப்போ அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடித்தேன் இது வரைக்கும் பிரச்சனை முடிஞ்சுது பாண்டிச்சேரி போனாவது பிரச்சனை முடியும் நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் முடிஞ்சுதான் ஆனால் முடியலை அங்கேயும் சமூக விரோதிகளை அனுப்பி எனக்கு அச்சுறுத்துகிறாங்க நான் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேங்க நான் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பு வச்சுருக்கிறேன் ரெண்டு ஜுவல்லரி ஷாப்பு அங்கே வந்து நான் இருக்கிறத ஐடென்டி பண்ணி டூ வீலரில் ஆட்களை அனுப்புகிறாங்க நான் அதை கவனித்து சுதாரித்து நான் வெளியில் வேகமாக ஓடி வரேன் டே நில்றா அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியில் வரேன் இது என் கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவியில் பதிவாகுது இதை நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கேன் இதை வந்து நான் சமூக வலைதளங்களையும் போடுறேன் இதோடு நிறுத்திக்கோங்க இந்த கட்சியில் எம்பியோ எம்எல்ஏவோ நான் ஆக போகிறதில்லை நான் இதை வளர்க்க வேண்டிய இடத்துல தான் இருக்குதுன்றதை நான் புரிஞ்சிக்கிறேன் இதை வந்து நிறுத்திடுங்க அப்படின்னு நான் நீங்கள் என்ன எப்படி வேணால் புரிஞ்சுக்கோங்க நான் போடுறேன்னு போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாமஸ்டாங்க அவர்கள்கிட்டேயும் பாண்டிச்சேரி வந்த பிறகு இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட பேசினேன் நீ என்னை விட்டுட்டா நான் தமிழ்நாட்டிலே என்ன நான் இன்றைக்கி பாண்டிச்சேரி வந்து என்னை விடாமல் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் கரெக்டாக குழந்த பிறந்து பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் மகள் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போது சரி விடுமா நான் பார்த்துக்குறேன் அவ்வளோதான் அதோடு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குழந்த மா நீ அத்தையை ஆகிட்டம்மா அப்படின்னு அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்புறம் நான் அவரோட ரொம்ப உரிமையோடு பேசுகிறேன் அத்தையை வந்து பார்க்கறதுக்கு டேட்டு கொடுக்க மாட்டிங்களா எப்போ வந்து குழந்தைய பார்க்குறது அப்படின்லாம் அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் திருமண நிகழ்வில் பார்க்குறோம் வீட்டுக்கு இருக்க பிரவேச நிகழ்வில் பார்க்குறோம் தொடர்ந்து நாங்கள் ஃபோன்லேயும் நேர்லேயும் பார்த்து உரையாடி இதில் எனக்கும் ஆம் ஆம்ஸாங்கண்ண அவர்களுக்கும் எதனா முரண்பாடுகள் இருக்கா ஏதாவது இருக்கா நடந்த கதையை ஏ டு செட் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் காரணகத்தாவாக இருக்கிறாங்கல்ல அண்ணனை எதிர்த்து பேசுது அண்ணன் இடத்துக்கு இந்த பொண்ணு வரணும்னு நினைக்குது அண்ணனை வந்து இப்படி பேசுது அப்படி பேசுதுன்னு ஏன்ப எனக்கு பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன் அது நான் வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும் எனக்கு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரும்பொழுது சரியாக அன்றைக்கு தேதியில் வந்து பாஜகவில் காயத்ரி ரகுராமுக்கும் அன்னைக்கு தான் பிரச்சனை நடந்தது அதன் பிறகு பிசிகாவில் இருக்கக்கூடிய அக்கா அவங்களும் அந்த மேடைகளில் பேசி அவங்களோட முரண்பாடு கருத்துக்களை வெளியிட்டாங்க இந்த ரெண்டு சலசலப்பு நடந்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் பவானி இளவெணிலுக்கும் பிரச்சனை நடந்தது ஒருவேளை நான் அன்னைக்கு கட்சி வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா நானும் அன்னைக்கு சொல்லியிருந்துருக்க முடியும் கட்சி வேணுங்கிறதுனால தான் என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக என்ன இந்த கட்சியிலே நான் தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக பாண்டிச்சேரிக்கு போனேன் எல்லாம் முடிஞ்சது தேர்தல் முடிஞ்ச பிறகு அண்ணா நீ திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்துடுன்ட்டாரு நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டேன் அண்ணன் எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டாங்க நம்ம யாருமே எதிர்பார்க்கல இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தேசிய பொறுப்பாளர்கள் எனக்கு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியில் சொல்லாத நான் செயற்குழுவில் அறிவிக்கிறேன் அப்படியே விட்டுருவோம் ஜி சொல்லிட்டாரு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க டெல்லி பொறுப்பாளர்கள் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பொறுப்பாளருக்கு எப்படி தெரியும் அவர் கடந்த பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு என்னுடைய கணவர் நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறார் அவர் ஃபோன் அடிக்கிறது ஒரு முறை இருமுறை கிடையாது பல பலமுறை அடிச்சிருக்கிறார் முறை அடித்து பல முறை இதை மாதிரி பேசுவார் இவர் ஒழிஞ்சு போகட்டும் அப்படின்னு நம்ம விட்டுறது ஆனால் இதுக்கு இந்த இந்த முறை பேசுனது இருக்குல்ல அது வந்து உச்சத்தின் உச்சமாக பேசுனார் அப்போது அவர் அவர் பேசினதை ரெக்கார்டு இன்னைக்கு செல்ஃபோன் மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரியான ஆட்கள் பேசுகிறது நம்ம அம்பலப்படுத்த முடியாது இவங்களாம் தியாகிகளாக தான் தெரிவாங்க அப்போ நம்ம ரெக்கார்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நாளைக்கு நான் சொல்லவே இல்லைன்னு மறுத்தான் இது ஆயுதமாக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கிட்டோம் இன்றைக்கி புதிதாக மா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஆனந்தன் அவர்களுக்கு அவர்கள் அவர்களையோ இல்லை அன்னி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தலைமையில் பயணிக்கிறதோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஈவன் சொல்லப்போனால் அவங்க தலைமையேற்று நான் பயணிப்பதற்கு மாநில செயலாளர் பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஓகே கிராண்டட் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு பொறுப்பு ஒரு விஷயம் கிடையாது நான் ரைட்ஸை தான் பேசினேன் நீ கொடுத்தா நான் செய்வேன்னு சொல்லலை எப்பவும் அண்ணன் இருக்கும் போதே இப்போயும் அப்படி தான் இருந்தேன் அப்போ இவர் பேசுனதுக்கு பிறகு ஆனந்தன் அவர்கள்கிட்ட நான் பேசுகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் தான் பேசுகிறாரு சார் இந்த மாதிரி என் என்னோடய நம்பருக்கு தான் இவர் பேசுகிறாரு ஸ்டீஃபன் ராஜின்றவர் இப்படி பேசியிருக்கிறாரு இது எந்த வகையில் சார் நியாயம் பவானிக்கு பொறுப்பு போட போகிறது யாருக்குமே தெரியாது உங்களுக்கும் ஒரு ரெண்டு மூணு பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு நீ எப்படி வரலாம் வந்தால் வந்து எப்படி நாங்கள் வேலை செய்ய விட்டுருவோம் இப்படின்னு இன்னும் வார்த்தைகளை பயன்படுத்தி தகாத வார்த்தைகளை பேசி பயன்படுத்துகிறாரு இது எப்படி சார் நியாயம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு ஒரு தலைவர்கிட்ட உங்ககிட்ட நாங்கள் பேசுகிறோம் எனக்கு அது வரைக்கும் முரண்பாடு இல்லைங்க அது வரைக்கும் முரண்பாடு கிடையாது ஒரு தலைவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி அணுகணும் சரிங்க நான் விசாரிக்கிறேன் என்ன இது நம்ம செயற்குழில் பேசுவோம் விடுங்க இல்லை நீங்கள் வாங்க நம்ம உட்காந்துட்டு இதுதான் ஒரு தலைவர்கிட்ட எதிர்பார்க்குறது எங்கள் அண்ணங்கிட்ட நான் சொல்லலை எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள்கிட்ட நான் சொல்லலை அவர் தலைமையில் நான் மாவட்ட தலைவராக இருக்கும்போது திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் என்னை தேனான்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார் அப்போது அவர் அந்த விஷயத்தை இன்னொரு ஒரு தொகுதி பொறுப்பாளர் மூலயமா அவருடைய நாலேஜுக்கு போகுது செயற்குழுவில் கத் கத்துறாரு தொலைச்சிருவேன் உங்களை அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு ஆனால் அவர் தொலைச்சிருவேன்னு சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியும் அவர் எந்த டோனில் அதை சொன்னாருன்றது எனக்கு புரியும் இதை மறுக்க முடியாது எந்த பொறுப்பாளர்களும் வெளிப்படையாக தான் திட்டினார் அப்போ அவருக்கு நான் சொல்லாமே அந்த விஷயம் போகும்பொழுது ஒரு பொண்ணு பொதுவெளிக்கு வரதே பெரிய விஷயம்டா அந்த பொண்ணை வந்து வரவேற்றுக்கிட்டு அரவணைச்சி போய் வேலை செய்கிறத விட்டுட்டு எப்படா நீங்கள் பேசுவீங்க என் தலைமை இப்படியே பேசினார் அண்ணன் செயற்குழில் ஒருமையில் அவர் பேசி நான் பார்த்ததே கிடையாது நான் இந்த மாதிரி எப்படி நீங்கள் என் தலைமையில் இருக்கக்கூடிய பொண்ணு என்னால் கட்சிக்கு வரப்பட்ட பொண்ணு எப்படி அந்த பொண்ணை நீங்கள் பேசுவீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையாடா அப்பா அம்மா பொண்ணு அப்பா கூட போனால் கூட தவறாக பேசுவீங்களா அப்படின்ட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி தொலைச்சிடுவேன் அப்படின்னா அந்த மாதிரி கூட எங்கள் அண்ணன் மாதிரி கூட நான் எதிர்பார்க்கலங்க அவர் என்ன கேட்குறாரு உங்களுக்கும் ஸ்டீஃபன் ராஜிக்கும் என்ன மோட்டிவ் என்ன மோட்டிவ்னா எனக்கு என்ன தெரியும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் கணவர் வந்து உங்கள் கிட்டே ஒரு தலைவராக உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணணும் விசாரிக்கிறேன் சார் கேட்குறேன் சார் செயற்குழுவில் பேசுவோம் சார் தான் ஆன்சர் நீங்கள் அப்படி சொல்லலை அந்த பிரச்சனையை முழுமையாக கூட காது கொடுத்து கேட்கலை உங்களுக்கு வேறு ஒரு லைனில் வந்துருந்து கட் பண்ணிடுறீங்க திரும்ப ஃபோன் பண்ணியும் நீங்கள் மரியாதைக்காக பேசலை சரி அவர் இப்படி நடந்துக்கிட்டார் ரெண்டாவது மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் நான் இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு கொஞ்சம் கூட நியாயம் இல்லை இதெல்லாம் சரி நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது நீயே ஒரு எடுனா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அம்மா இருமா 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 நான் போய்ட்டு விசாரிச்சுட்டு லைனில் வரேன் பேசிட்டு வரேன் அப்படின்னு போனார் போனவர் இன்றைக்கி வரைக்கும் லைனில் வரலைங்க அண்ணனுடைய மரணத்துக்கு நீதி தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை அதை தாண்டி வேறு சிந்திக்கிறவங்களாம் சமூக விரோதிகள்ன்ற பொருள்படு டோனில் பேசுகிறார் அப்போ எப்படி சார் எனக்கு புரியல அண்ணனுடைய மரணத்துக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் எல்லாமே தான் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் மாற்றுக்கிறது கிடையாது நானும் அதுக்காக உழைக்க தயாராக இருக்கிறேன் போராட்டம் தமிழகம் அளவில் நீங்கள் இந்த நேரம் இன்றைக்கி பேசுகிறீங்களே சார் செயற்குழுல இன்றைக்கி பேசினார் அவர் செயற்குழுவில் செயற்குழுவில் பேசினவர் வந்து ஆர்ப்பாட்டத்தை என்னைக்கு சார் பண்ணார் ஒரு தலைமை தலைவராக எதிர்த்து தானே சார் பண்ணார் சரி ஆர்ப்பாட்டத்தில் என்ன ஸ்டாண்டு வச்சிங்க இதெல்லாம் நான் கேள்வி கேட்டேன் சார் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தலைவராக இருக்கிறவங்க எப்போ சார் பேசணும் எப்போ பேசணும் கடலென திரண்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் அந்த தலைவர் தான் இறுதி உரை நிகழ்த்தணும் இதுதான் சார் தமிழ்நாட்டு அரசியல் தலைவராக உங்களை ஏற்றுக்கணும் நீங்கள் புதுசாக போடப்பட்ட தலைவர் சார் புதிய தலைவர் நீங்கள் ஒரு என்ன சொல்ல வரீங்க உங்கள் கருத்தாக்கம் என்ன அண்ணனுடைய மரணத்திற்கு உங்களுடைய கருத்தாக்கம் என்ன எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய கருத்தாக்கம் என்ன நம்ம எப்படி வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றும் தொண்டர்களுக்கு சொல்லி அனுப்பக்கூடிய செய்தி சார் அதை நீங்கள் என்னவா கன்வே பண்ணீங்க ஒன்றுமே பண்ணல சார் கூட்டம் கூட்டினீங்க என்ன சொன்னீங்க ஒன்றுமே சொல்லி தேசியத்துலேருந்து அம்மா நாலு முறை முதலமைச்சராக ஆகிட்டு அண்ணனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு இங்கே வந்துட்டாங்க தன்னுடைய சொந்த பிள்ளையாக பார்த்த அண்ணன் ஆம்ஸாங் அவர்களுக்கு ஒன்று 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 துடிச்சு போய்ட்டு வந்தாங்க வேறு எந்த தலைவருக்கும் அவங்க போனது கிடையாது கர்நாடகாவிலலாம் பெருமையாக பேசுகிறாங்க அந்த அம்மா அப்படிலாம் யாரும் வராது இங்கே இருக்கிறவங்க பழைய பிஎஸ்பிலாம் எப்பா அந்த அம்மா லேசப்பட்ட அம்மா கிடையாது எளிய மனிதர்கள் பேசுவாங்கல்ல அந்த அம்மாவே வந்துச்சுன்னா இவர் அவங்கக்கிட்ட நல்ல அபிப்பிராயத்தில் தான் இருந்துருக்காரு நம்ம உட்டமைப்பா இப்படி ஒரு தலைவரை உட்டமைப்பா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்போது நாலு முறை முதலமைச்சராக இருந்தவங்களுக்கு தெரியாதா கட்சிக்குன்னு உளவுத்துறை கிடையாதா இல்லை அவங்களுக்குன்னு அபிமானி நீங்கள் தமிழ்நாட்டில் பொறுப்பாளர் அரசு ஊழியர்கள் இருக்க மாட்டாங்களா இந்த கட்சி அரசு ஊழியர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி அப்போ இவங்க இந்த இந்த விஷயத்தெல்லாம் சேகரிக்காமையாக வந்து வந்து பொத்தாம் பொதுவாக வந்து சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு போவாங்க ஆளுகின்ற அரசுக்கு உங்களுக்கு இதில் எந்த இந்த மரணத்தில் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா நீ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுன்னு சொல்லிட்டாங்க இந்த என்ன கட்சி இது மாநில கட்சியா தேசிய கட்சி தேசிய கட்சினால் தேசிய தலைவருக்கு ஒரு நிலை நிலைப்பாடு மாநில தலைவராக இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குமா சார் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதானே சார் ஃபாலோ பண்ணோம் நான் கட்சிக்காரர் சார் தனி ம மனிதருடைய துதிபாடல் பாடக்கூடியவர் கிடையாது நான் எங்கள் அம்மா அதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நான் சிபிஐ வேணும் தான் சார் போஸ்டர் போடுவேன் சிபிஐ வேணும் தான் வைப்பேன் சிபிஐ வேணும் தான் நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் எங்கள் அம்மா ஒன்றும் விசாரிக்காமல் சொல்ல மாட்டாங்க அப்போ நீங்கள் ஏன் மடைமாற்றம் பண்ணுறீங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசுனீங்க திமுக அரசை வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லாத இந்த அரசை நீங்கள் எந்த அளவுக்கு கண்டிச்சிங்க உள்ளரங்கத்தில் கண்டிக்கிறது இல்லை அது அரசியல் இல்லை உங்களுடைய அழுத்தம் நம்ம சட்ட ரீதியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளிகளுக்கு சட்ட ரீதியாக தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதற்கு பேரலராக ஒரு அரசியல்னு ஒன்று இருக்குதுல்ல அண்ணன் இறந்து இருபத்தி ஐந்து நாட்கள் மட்டும்தான் இந்த ஊடகங்களில் வெகுமக்கள் மத்தியில் பேசப்பட்டது இன்றைக்கி அந்த மரணத்திற்கான நீதி வேணுங்கிற ஒரு முழக்கமே இல்லாமல் போயிடுச்சே சார் நான் கேள்வி கேட்டேன் சார் அவர்கிட்ட புதுசாக மா மாநில தலைவராக போட்டிருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்கள் கிட்டே நான் கேள்வி கேட்டேனே சார் கேள்வி கேட்டாவே இங்கே பிரச்சனை சார் அப்போ எதுக்காக நீங்கள் வந்து வலுவான முழக்கங்களை நீங்கள் விற்கல இதெல்லாம் ஐடிசி கிராண்ட் சோலா ஓட்டலில் உக்காந்து பேசுகிறோம் இல்லைன்னு அவர் மறுத்தாலும் எனக்கு ஆட்சேபனை கிடையாது கேட்குறேன் இப்படியே சொல்கிறேன் நீ தான் பேசணும்னா ஏன் நான் பேசலை இல்லைம்மா இதுக்கு அதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை வச்சுக்கோங்க அப்போ இதையும் சொல்கிறாப்புல எனக்கு பொறுப்பு போடுறதில் உனக்கு பிரச்சனையா எதுக்காக வந்து மீடியா ஆட்களை எல்லாம் பொறுப்பு போடுற அன்னைக்கு நீ விரட்டி அடிச்சேன்னு கேள்வி கேட்குறாருங்க ஒரு தலைவர் விசாரிக்காமல் இதெல்லாம் கேட்கலாமாங்க நான் யார் நான் இந்த கட்சிக்காக என்ன வேலை பார்த்துருக்கேன் எந்த பின்புலமும் தெரியாமல் ஒரு என்ன சொல்கிறது மாறன் சொன்ன மாதிரி மூன்றாம் தர மக்கள் மாதிரி நடத்துகிற மாதிரி ஆ எதுக்கு சார் நீங்கள் அப்படி பேசுவீங்க நான் வந்து அதை வந்து என் முன்னாடியே உட்கார வச்சுக்கிட்டு என்னை பற்றி ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருப்பார்ல அவருக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன பேசணுன்னு இவர் சொல்கிறாரம்மா கொஞ்சம் கேளுமா நீ எதற்கே போடுற இது ஒரு தலைவர் பண்ணுற நியாயமா சார் எங்கள் அண்ணன் அப்படி பண்ணுமா ஃபோன் பண்ணி அன்றைக்கி அந்த அம்மா என்ன பேசுச்சுன்னு சொல்லுப்பா நான் பேசுனது அப்படியே அந்த தம்பி சொல்லுது நான் அக்கா வந்தது இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு கிடையாது ப்ரெஸ் ப்ரெஸ் நோட்டு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல்லாரையும் அமுச்சு விட்டுடுச்சு எல்லாரோட நம்பரையும் வாங்கிடுச்சு தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு சொல்கிறேன்னு இப்படியே தான் அந்த தம்பி சொன்னார் ஆமாம் நான் தான் சொன்னேன் ரைட்டா ஆனால் இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் இன்சிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல உடனே நீங்கள் கேட்கலாம் என்ன யாரோ ஒருத்தரை கேட்டு நீங்கள் எப்படி மீடியாவுக்கெல்லாம் அனுப்பலாம் யாரோ ஒருத்தர் இல்லை டெல்லி பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் ரூம் போடக்கூடிய ரூம் பாய் நான் அப்படி தான் அவங்கள புரிஞ்சுக்கிறேன் ரூம் போடக்கூடியவங்க அவங்களுக்கு மொழி பிரச்சனை இங்கே இருக்குன்றதுனால டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்லேட்டர் அவங்க நான் அங்கே இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அன்னைக்கு அசுத்தமாக இருக்குது அவரை பொறுப்பாளர்களாக போட போகிறாங்கன்னு கட்சி ஆஃபீஸில் யாருமே வரல எனக்கு தேசிய பொறுப்பாளர்கள் சொல்லிட்டாங்க ஆனந்தன் அவர்களை வந்து தலைவராக போட போகிறாங்க நீங்கள் பாண்டிச்சேரி சார்பா நீங்கள் இருங்க யாருமே எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது நீங்கள் இருங்க இன்னொரு மாநிலம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றத நம்ம அப்படிங்கிறத இரவு பதினோரு மணிக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி அவர் சித்தார்த் சார் பேசுகிறார் அப்போது அவர் சொல்லி தாங்க நான் வரேன் இல்லைன்னா நீங்கள் பொறு தலைவராக வர்றதுக்கு நான் ஏன் அங்கே வந்து இருக்க போகிறேன் நான் வேறு மாநிலம் அன்றைய தேதி வரைக்கும் வேறு மாநிலம் பொறுப்பாளராக வேறு மாநிலம் அப்போ நான் எப்படிங்க வந்து இதை பண்ண முடியும் நீங்கள் எனக்கு ஒரு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி காட்டினீங்கல்ல இதே ஃபோனில் அவர் என்ன பேசினாருங்கிற ரெக்கார்டை கேளுங்கன்னு ரெக்கார்ட் போட்டு காமிச்சு சொன்ன நபர் அவர் கூடவே இணக்கமாக இருக்கக்கூடியவர் எதுக்காக சொன்னார் எதுக்காக பவானி மேலே காழ்ப்புணர்வு அப்போவும் திரும்ப கேட்குறேன் அந்த வீடியோவை கேட்ட ஆடியோவை கேட்ட உடனே அவர் முகம்லாம் மாறுது அப்போ உங்கள் கூடவே இருந்த ஒருத்தர் உங்களுக்கு ராங் கமிட் ராங் நியூஸை வந்து சொல்லியிருக்கிறார் பவானி பண்ணுறாங்க இந்த மாதிரி மீடியாவை விரட்டி அனுச்சிட்டாங்க நீங்கள் தலைவராக வர்றதை அவங்களுக்கு விருப்பம் இல்லை நீ எதுக்கு கன்வே பண்ணணும் அப்போ நான் திரும்ப விளக்கம் கேட்குறேன் இவர் டைவெர்ட் பண்ணுறாரு ஆ இல்லை அப்போ நான் ஜெய்சந்த் நான் அவர் கூட தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ நான் திரும்பவும் கேட்குறேன் இது நாலு பேர் உட்காந்து பேசிக்கிட்டுருக்க இருக்கிற ஒரு நிகழ்வு அப்போ திரும்ப கேட்குறேன் நீங்கள் தான் கூட இருந்தீங்க அப்படின்னா அப்போது நான் பேச அவர் என்கிட்ட பேசுனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இது ஒரு முரண்பாடாக நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு புரியல நான் சொல்றது புரியுதுங்களா அந்த எனக்கு தகவல் சொல்லப்பட்ட நபர் எனக்கு சொல்லும் பொழுது இவர் தான் இருந்தேன் அவரை வந்து காப்பாத்துறாராமா என்கிட்ட நீங்க எப்படி கூடவே இருந்துகிட்டே நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்போ எப்படி என்ன கேட்குறீங்க அப்படின்னா லாஜிக்கான கொஸ்டின் தான் அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டாரு சரி ரைட்டு அவர் கூடவே இருந்தவர் எதுக்கோ இதை பண்ணிருக்கிறாரு நமக்கு பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவருக்கே அவர் பண்ணியிருக்கிறாரு அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும் நம்ம இதை கடந்துருவோம் அவர் நம்ம அவர் நம்மளை ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு ஆதாரத்தை கொடுத்துரும் அவர் பா பார்த்துட்டாரு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது வரைக்கும் உங்கள் பொறுப்பில் நான் வந்து போகிறேன் ஏற்கனவே எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது இனிமேல் உங்கள் தலைமையை தாங்கி நான் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு எந்த சிக்கலுமே இல்லை எனக்கு மாநில செயலாளர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் ஜென்ரல் செக்ரட்டரி கொடுத்தா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வேலை பார்ப்பேன் ஏன்னா விமனுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐடிசி கிராண்ட்லேருந்து இருந்து நகர்ந்துவிட்டோம் சார் இப்போ இன்றைக்கி செயற்குழு எனக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறேன் சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு கேட்கணும்ல சார் செயற்குழுன்னா தானே பேசலை சார் சரி மைக்கில் கொடுங்க நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன் அவரை வந்து நான் பிரச்சனை பண்ணணுன்னா என்னைக்கா பண்ணியிருந்துருக்கணும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அம்பலப்படுத்தி இருக்க முடியும் சொந்த சகோதரர்கள் கூட முரண்பாடு முரண்பாடு வேண்டாம் அப்படின்னா நான் பாண்டிச்சேரி போனேன் மல்லாந்து படுத்துக்கிட்டு அண்ணாந்து துப்பிக்கிற கதை எனக்கு வேண்டாம் எனக்கு அது பிடிக்காது ரைட் நம்ம போயிடலாம் பிரச்சனையாக நான் என்னால் பண்ண முடியும் எங்க செயல்படுவர்களால் எங்கே இருந்தாலும் செயலாற்ற முடியுங்கிற கான்ஃபிடென்ட் கொண்டு அதனால் என்னால் என் என்னைக்கு இன்றைக்கி வந்து நூறு பொறுப்பாளர்களை பாண்டிச்சேரியில் உருவாக்கி வச்சுருக்கேன் ஆனால் அதிகாரம் கிடையாது அந்த பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பு போடுவதற்கான அதிகாரம் எனக்கு வழங்கலை இந்த சிக்கல்லாம் இருக்கு வச்சுக்கோங்க அப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நான் தேசிய பொறுப்பாளர்கிட்ட திரு அசோக் சித்தார்த் அவர்கள்கிட்ட நான் சொன்னாங்க இது ஸ்டேட் கமிட்டியில் வந்து பேசணும்ல பேர் சொல்லாமே சொல்லியிருக்கலாம் சம்மந்தப்பட்ட ஸ்டீஃபன் ராஜு பேர் சொல்லாமல் பவானி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இனிமேல் அந்த குற்றச்சாட்டு கட்சியில் நடக்கக்கூடாது மீறி நடந்ததுன்னா நாங்கள் வன்மையாக வந்து இது ஆக்ஷன் எடுப்போம் இதுவே இறுதியாக இருக்கட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நான் பாட்டுக்கிட்டு மாநில செயலாளர் கொடுக்குறாங்கன்னு நான் என் காட்டுக்கு ராஜான்ற மாதிரி எனக்கு ஒரு மாவட்டம் நீங்கள் இன்சார்ஜ் கொடுப்பீங்க நான் அந்த மாவட்டத்தில் நான் போய் நான் ரோல் பண்ணுவேன் நான் கட்சி வேலை பார்ப்பேன் நான் அமைப்பு கட்டுவேன் நீங்கள் வந்து நான் கேட்டது விழுப்புரம் தொகுதி ஏன்னா டுவோஸ் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் நான் வானூர் தொகுதியில் நிற்கிறதுக்கு கேட்கட்டேங்க இப்போத்துலேருந்து வேலை பார்க்கணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் யாருங்க கேட்பாள் வளர்க்க வேண்டிய கட்சியில் யார் கேட்பாள் வளர்ந்த கட்சியில் தான் நீ நான் போட்டி போட்டு செலவு பண்ணுறதுக்கு முந்திக்கிட்டு போவாங்க வளர்க்க வேண்டிய கட்சியில் வானர் தொகுதியில் நான் நிற்கிறேன் எனக்கு விழுப்புரம் கொடுங்கன்னு சொல்லி யார் கேட்பேன் நான் கேட்டேங்க அப்போது நீங்கள் அங்கே வந்து ஒரு நிர்வாகியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களை உருவாக்கி வச்சுட்டு நான் போய் அங்கே கேட்டேன்னா பரவாயில்ல ஸ்டீஃபன் ராஜனை மிரட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் எத்தனையோ வருஷமாக இருபது வருஷமாக ஒருத்தர் மாவட்ட தலைவராக இருந்தார் அவரை வருத்தப்பட வைக்கிறது என்னோடய வேலை கிடையாது அவர் பேரை சொல்லி என்ன உருவாக்கிட்டோம் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் அவங்க கட்சி வந்து உங்களுக்கு மாவட்ட தலைவராக கொடுத்துச்சு நீங்கள் போய் கேட்டவுடனே மாநில ஒருங்கிணைப்பாளராக கொடுத்துடுச்சு எல்லாம் கொடுத்தாங்க அதிகாரம் கொடுத்தாங்களா அதிகாரம் கொடுக்கல சார் நம்ம எல்லாம் குழந்தைங்களுக்கு நிலாவை காட்டி சோறு விட்டும் கையில் பிடிச்சி கொடுக்குறேன் மட்டவர் என்னமோ கொடு சொல்லுவோம் குழந்தை அதை நம்பி சாப்பிடும் அந்த இடத்துல தான் சார் நான் இருந்தேன் அது அப்படியே கட்சிக்கு பொருத்தி பாருங்கள் நீங்கள் பொறுப்பு கொடுத்துட்டீங்க ஆனால் பொறுப்பாளர்கள் நியமிக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கணும்னு சார் நூறு இளைஞர்களை நாங்கள் தயார்படுத்தி சார் பாண்டிச்சேரியில் இன்றைக்கி ஆர்ஜின் மைக்ரேஷனுங்கிற பிரச்சனை இருக்குது சார் ஓராண்டாக நான் வந்து எல்லா அங்கே இருக்கக்கூடிய பேசிக் பிரச்சனை என்ன ஏடிஎஃப் ஏடிஎஃப் வெல் வெல்ஃபேரில் என்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் பின் டூ பின் எடுத்து வச்சிருக்கோம் சார் கட்டினா ஒரு மாநிலத்திலேருந்து இருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் வேலை செஞ்சோம் அப்படி விக்ரச தாம் தும் இல்லை சார் ஃபீல்டு ஒர்க்னு இருக்குது அந்த மாநிலத்தில் பேசிக் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இப்ப நம்ம என்ன பிரச்சனை இப்ப நான் போயிட்டு ஓபிசி சமூகத்தை ஒன்றிணைக்க முடியுமா கஷ்டம் அவங்க ஆல்ரெடி அதிகாரத்துல இருக்கிறாங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க அதிகாரத்துக்கே இன்னும் போகல தமிழ்நாட்டு அளவுல நீ வா அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்களா அப்ப யாரும் ஒருங்கிணைக்கணும் என்னோட பிளான் இருக்குல்ல அப்ப நான் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தலித்துகளை ஒன்றிணைக்கணும்னு முயற்சி பண்றேன் அப்ப தலித்துகளை பொழுது அங்க மைக்ரேஷன் ஆன தலித்துகள் பிரச்சனை இருக்கு அப்ப அறுபத்தி நாலுக்கு முன்னாடி அறுபத்தி நாலு பின்னாடிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ மைனாரிட்டி யாருன்னு பார்த்தா பூர்வகுடிகள் நீங்க சொல்ற வந்தேரிகள் கிடையாது அவங்க மைக்ரேஷன் ஆயிட்டாங்க இடம்பெயர்ந்து இருக்கிறாங்க அப்ப அந்த அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க அப்ப அந்த மெஜாரிட்டி தலித்துகளுக்காக மைனாரிட்டி தலித் நீ கல குரல் கொடு நம்மளே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசர்வேஷன் நம்மளுடைய சொந்த சகோதரனுக்கு கிடைக்கணும்னு நீ போராடு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பூர்வகுடி தலித்துகளை வந்து நூறு இளைஞர்களை தயார்படுத்தியிருக்கேன் சார் நாளைக்கே வரல் விட்டு சொல்கிறோம் சார் பவானியால் என்ன பண்ண முடிஞ்சுதுன்னு கேட்டாங்கல்ல நூறு இளைஞர்களை நிற்க வைக்கிறோம் சார் எல்லாமே அந்த பூர்வகுடி இளைஞர்கள் தான் அவங்கள குரல் கொடுக்குறது இது எவ்வளோ பெரிய இஷ்யூ சார் பாண்டிச்சேரியில் இந்த இஷ்யூவை எடுக்கிறதுக்கு தலித் அமைப்புகள் தயங்குறாங்க முன்னணி இயக்கங்கள் தயங்குறாங்க அதை நான் கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் அதிகாரம் கொடுது எனக்கு என் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கேட்டு ஒரு இளைஞர் என் பின்னாடி அணி அணிதுனா அவருக்கு நான் அங்கீகாரம் கொடுத்து தட்டி கொடுத்து பொறுப்புகள் வழங்கி அவரை நான் வே வேலை வாங்கும்பொழுது தான் நான் அவர் வந்து வேலை பார்க்க முடியும் இப்போ எல்லாமே வந்து அரசியல் சார் யார் சார் சொந்த காசை போட்டுக்கிட்டு கட்சிக்கு வேலை பார்க்கணுன்னு நினைப்பாங்க அப்படி வர இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அதிகாரம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை இப்போ அந்த அதை தயார்படுத்தி வச்சுருக்கிறோம்ல அந்த அரசியல் பெரிய அரசியல் சார் ஒருவேளை பிஎஸ்பி அந்த அரசியல் நாங்கள் எடுத்து அந்த அரசியலை வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை பத்தாண்டுகள் கழித்து இந்த பிரச்சனையை எடுத்து விக்ரஸாக பேசி ஏதோ ஒரு வகையில் வெற்றி கண்டுனா மிகப்பெரிய ஒரு வரலாறு இல்லை சார் வரலாறுகளை உருவாக்க வேண்டியது தான் சார் நம்மளுடைய அரசியல் வரலாறு தெரியாதவனால் வரலாறு படை படைக்க முடியாது வரலாற்றை உருவாக்கவும் செய்யணும் அப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு ஒரு தெளிந்த நீரோடை போல் நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு இருக்கிறோம் அப்போ எனக்கு நான் இவ்வளோ தூரம் என்னுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் நான் வேலை பார்க்குறேன் குடும்பமாக வேலை பார்க்குறேன் சார் எனக்கு என்ன தேவை இருக்குது என் குடும்பத்தை என் குழந்தைய என் உற்றார் உறவினரை நண்பர்களை என்னுடைய வியாபாரத்தை இதெல்லாம் வேறோட பிடுங்கி நான் வந்து பாண்டிச்சேரிக்கு போகணும்னு எனக்கு என்ன தேவை இருக்குது அங்கே போனால் எம்பி ஆயிடுவேண்ணா எம்எல்ஏ ஆயிடுவேண்ணா இல்லை கட்சி தலைமையிலேருந்து எனக்கு சூட் கேஸ் நிறைய பணம் கொடுக்குறாங்க கட்சி தலைமைக்கு நாங்கள் தான் சார் பணம் கொடுக்கணும் வருஷம் வருஷம் மெம்பர்ஷிப் ஃபில் பண்ணி கொடுக்கணும் இப்படிப்பட்ட கட்சிக்கு ஒருவர் வேலை செய்து செய்ய வருவதே பெரிய விஷயம் நான் எல்லாம் தியாகினுவேன் நீ எல்லாம் கட்சிக்கு வந்து வேலை செய்தே தியாகிப்பா அப்படிப்பட்டவர்களை அரவணைச்சிக்கிட்டு கொண்டு போகணும் நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கூட பொறுப்பு கொடுக்க மாட்டேறீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றீங்க காலில் விழுணன்றீங்க சலாம் போடணுன்றீங்க குல்லா போடணுன்றீங்க அதெல்லாம் நமக்கு வராத சார் அப்படி போடணுன்னா நான் எங்கள் அண்ணன் எல்லாமே பேசுவேங்க அப்படி காலை தான் பிடிக்கணும்னா எங்கள் அண்ணன் காலையே பிடிச்சிருந்துருப்பேனே அண்ணன் சொல்லிடுச்சு நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் நான் இருந்திருப்பேனே நான் அன்னைக்கு ஏங்க அவரை மீறிலாம் ஒரு வேலையை செய்யவே முடியாதுங்க எல்லாம் பயப்படுவாங்க செய்ய மாட்டாங்க நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன் நோ நான் பாண்டிச்சேரி போகிறேன் இங்கே இருக்க மாட்டேன் யாவனும் சரியில்லை எப்படியா சொன்னேன் நான் வந்து முன் ஒன்று பின் ஒன்று பேசக்கூடிய நபர் கிடையாது யாரும் சரியில்லை நான் பாண்டிச்சேரி போகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார் அப்போது அவர்கிட்ட சொல்கிறார் இது ரொம்ப கோகாரி இது பேச முடியாது என்ன சார் நீ போறியா ஆமாண்ணா அந்த அம்மா வந்து சுயமரியாதை பிரச்சனைன்னு சொல்லுது போகிறான்னு சொல்லுது நாங்கள் போகிறோண்ணா அவர் அசோக் சார் அங்கே பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் போகிறோம் ஒருவேளை நான் நினச்சிருந்தா அண்ணன் தான் அப்படின்னு நான் காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா இருந்திருக்கலாமே இல்லைண்ணா என் சுயமரியாதை ஒன்று இருக்குண்ணா நான் போகிறேண்ணா இந்த கட்சி விட்டு போக மாட்டேண்ணா போறாடனேண்ணா சார் நான் போனேன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கலாம் இப்போ இந்த செய்தியை நான் வந்து சமூக வலைதளங்களில் நான் கட்சியை விட்டு போகிறேன்னு போட்ட உடனே அண்ணன் இறந்து அறுபது நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயமாக அண்ணன் இருந்த அறுபது நாள் கூட தான் ஆகலை பொறுப்பாளர்களை போடலையா தலைவரை போடலையா ஏன் போட்டிங்க போடாமல் இருக்க வேண்டிதானே எத்தனை முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்காங்க கட்சிக்காக உழைச்சவங்க நேர்மையாக உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் குழு ஃபார்ம் பண்ணி வர சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இலக்கு யார் தொகுதியில் யார் மாவட்டத்தில் அதிக வாக்குகளையோ இல்லை வெற்றி பெறுங்களோ அவங்களுக்கு தானே நீங்கள் போட்டியை உருவாக்குங்க சார் களம் அப்படி தான் இருக்கணும் ஆரோக்கியமாக எதுக்கு செயற்கையாக வந்து கொண்டு வரீங்க உள்ளுக்குள்ள இல்லையா லீடரு செயற்கைகள் என்றைக்குமே வீண் போகும் சார் அது உணவாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் இயற்கை தானே சார் வேணும் செயற்கை தலைவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது சார் இப்படி நான் பண்ணதுக்கு காரணங்கள் எப்படி சொல்றீங்க அறுபது நாட்கள் அண்ணனுடைய மரணம் நடந்து இவ்வளவு நாள் ஆகுது வந்து சமூக விரோதிகள் திமுக வந்து கைப்பாவைகளாக வந்து அவர்களை நமக்கு எதிராக தூண்டி விடுவதற்கு திட்டம் போட நான் திமுக வரதையோ கடைகோடி தொண்டம் கூட நம்ப மாட்டான் நான் திமுக ஆதரவாளர்னு சிரிச்சிடுவான் வேற எங்கேயாவது நான் பக்கா திமுக எதிர்த்து வேலை செய்யக்கூடிய நபர் திமுக மட்டும் கிடையாது அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி இது நாளும் தலித் மக்களுக்கு விரோதமான கட்சின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் அதை விக்ரஸாக கொண்டு போகிறவண்ணா பேசுகிறவண்ணா நான் அப்படி திமுகவோட விரோதி சமூக விரோதி உளவுத்துறை மூலமாக சொல்லிட்டாங்களாம் நீ மறைமுகமாக சொன்னால் நீ என்ன சொன்னு தெரியாதா யாரை சொல்கிறீங்க எதுக்கு ஒரு சார் இன்றைக்கி காலையில் ஒரு சுவாரஸ்யமான கதை சார் நான் இந்த கா இது ஸ்டோரி சொல்கிறேன் சார் இது வெளி உலகத்துக்கு தெரியணும் என்னவோ பவானி வந்து ஆம்சங்கண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அறுபது நாளில் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அதனால் வந்து அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை இன்றைக்கி போட்டுட்ருக்காங்க நான் சொல்கிறேன் சார் நான் நியாயமாக கேள்வி கேட்குறேன் சார் இந்த கேள்வி உங்கள் பார்வையிலே விடுறேன் சார் செயற்குழுவில் ஒருத்தர் பேசுகிறார் சார் எங்கள் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் இவங்க தலைமையில் இயங்கக்கூடிய கட்சி சார் இந்த கட்சிக்கு ஓபிசி வர்றது எவ்வளோ பெரிய பிரத் எவ்வளோ பெரிய பொக்கிஷன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் இருந்தால் அப்படி பேச மாட்டார் சார் ஒரு ஓபிசி பொறுப்பாளர் உங்கள் நாலு பேரையும் தான் பொறுப்பாளராக அறிவிக்கிறாங்க நான் கேட்குற தவறாக இருந்தால் பதில் கொடுக்கணும் உங்கள் நாலு பேரையும் தான் சார் அறி அறிவிக்கிறாங்க அண்ணி ஆம்ஸ்டாங் அவர்களையும் ஆனந்தன் அவர்களையும் பொருளாளராக இருக்கக்கூடியவர் பொது செயலாளர் சாரி துணைத் தலைவர் இந்த நாலு கேட்டகரியை தான் அம்மா சைன் பண்ணி ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் பண்ணுறாங்க பொறுப்பாளர்கள்னு அண்ணன் மறைவுக்கு பிறகு அப்போ இந்த நாலு பேர் பட்டியலில் அம்மாவால் அறிவிக்கக்கூடியவங்க அதில் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு செயற்குழுவில் நம்ம செயல் திட்டமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கொடிகம்போன் நட்டணும் அண்ணனுடைய முதல் வருட நினைவேந்தல் நிகழ்வில் பத்து லட்சம் பேரை திரட்டி நம்ம ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டத்தை பண்ணணும் தவறு எதனா இருக்கா அவரோட கருத்தை அவர் சொன்னார் தவறு எதனா இருக்கா இல்லை சொன்னவர் ஒரு ஓபிசி சமூகம் பொருளாளர் உங்களை அறிவிக்கும் போது தான் அவரையும் அறிவித்தாங்க அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுன்னா எங்கள் அண்ணெல்லாம் அவ்வளோ தயங்குங்க அவர் வந்து அப் ஒரு ஓபிசி சமூகத்தை பொது வெளியில் ஆயிரம் எங்கள் அண்ணன் கூட அவர் நட்பு பாராட்டுவார் அவர் கூட இன்னைக்கு பேசும்போது சொன்னார் என்னை ஒரு யோ யோ அப்படின்னு பேசுவார் அப்படின்னு சொன்னார் அது அவங்க தனிப்பட்ட முறையில் ஆனால் அரங்குன்னு வந்துட்டால் களம்னு வந்துட்டால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் கொடுப்பார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாட்டணும்னு யாருங்க சொன்னதே ஏங்க எழுந்துருங்க நீங்கள் மாநில தலைவர் சார் உங்களுக்கு என்ன அதிகாரமும் இருக்கோ அதுவும் அவருக்கும் அதே அதிகாரம் தான் இருக்குது பொருளாளர் அவர் பணம் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ உங்களை பே தேசிய தலைவர் பெகஞ்சி அறிவித்த மாதிரி அவரையும் பெகஞ்சி தான் அறிவித்தாங்க அவருக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது பெகஞ்சி மாயாவதி அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட பி ஆனந்தனுக்காக கொடுக்கறது கிடையாது தேசிய தலைவர் பெகஞ்சி மாயாவதி அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை என்ன சொல்கிறீங்க அவர் சொன்ன தவறாக கூட என்ன நான் ரெண்டாயிர இரநூத்தி முப்பத்தி நாலு தொகு கடிகம்மன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது கொடி சொல்லுண்ணா பத்து லட்சம் அப்படின்னு அவரை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறார் என் பார்வைக்கு அதுவா தான் புரிந்தது அப்படி கிரிட்டிசைஸ் பேசுனதுனால என் பின்வரிசையில் இருக்கக்கூடிய ரெண்டு புரிதலற்ற இளைஞர்கள் வந்து சிரிக்கிறாங்க அலுவலக செயலாக இருக்கக்கூடிய தமிழ்மதின்றவங்க வந்து கண்டிக்கிறாங்க சிரிக்கக்கூடாதுரா சிரிக்காதீங்க என்ன இது நடக்குது அப்படின்னு அவங்க பொங்குறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா நேர்மையாக இன்றைக்கி வந்து ஒரு ஒரு விஷயத்த பேசுனதை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இப்படி கண்டிக்கிறாங்க இதெல்லாம் நடக்காதே வழக்கமாக அப்படின்னு இப்படி பேசலாமா சார் ஒரு பொருளாளரை இப்படி பேசலாமா இதை நான் எனக்கு பயங்கர கோபம் சார் நாளைக்கு இன்றைக்கி பொது பொருளாளருக்கு வரக்கூடிய நிலமை நாளைக்கு எனக்கும் வரும் சார் இன்றைக்கி நீங்கள் ஸ்டீஃபன் ராஜ் பேசினதை நீங்கள் கேட்கலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பேச அனுமதிக்கலை என் குரலை வலுவாக வெளிப்படுத்த வி விடலை நீங்கள் ஜனநாயகமாக இருக்கலை செயற்குழுங்கிறது ஜனநாயகமாக நடக்கணும் எல்லா பொறுப்பாளர்களையும் குறைகளை நிவர்த்தி பண்ணி சரி செய்கிறதுக்காக முயற்சி பண்ணணும் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செயல்படணும் இதுதான் ஓகே ஸோ இறுதியாக என்ன முடிவு எடுத்தீங்க என்ன நெகோசியேஷன் இன்றைக்கி பொருளாளருக்கு ஏற்பட்ட நிலமை எனக்கும் வரலாம் அவமானப்படுத்தப்படலாம் ஏற்கனவே அவமானப்படுத்தப்பட்டதுக்கு நீதி கிடைக்கல அப்போது எனக்கான சுயமரியாதையே இல்லாதப்போ ஜனநாயகமே இல்லாத கட்சியில் சார் இருக்கணும் நான் நேசித்த கட்சி தான் சார் நான் விரும்பி விரும்பி உருகி உருகி விரும்பிய கட்சி தான் சார் நான் பொது வாழ்க்கைக்குன்னு வந்து வந்த வந்தப்போ நான் என் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் மாநில கட்சியிடம் பெகஞ்சி மாயாவதி அவர்கள் தான் கருத்தே கிடையாது நான் இன்றைக்கும் விரும்பி விரும்பி அந்த தலைவர்களை நான் நேசிக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியில் சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை டெமோக்ரஸி ஜனநாயகம் கிடையாது அப்போது இங்க கட்சியிலே எனக்கு இல்லைனா வேறு எந்த கட்சியிலும் எனக்கு கிடைக்கும் அப்போ நீங்களும் அதிமுகவும் திமுகவும் பிஜேபியும் காங்கிரஸும் பண்ணுறது தானே நீயும் பண்ணுற அவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வேறுபாடு ஒன்றா தானே இருக்கீங்க அப்போ இன்றைக்கும் நான் வெளியில் வந்து பேசலன்னா அதை விட கேவலத்தின் கேவலம் வேறு எதுவுமே கிடையாது நான் பேசணும்னு நினைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே பேசியிருக்க முடியும் பாண்டிச்சேரி போகாம போகாமல் இங்கேயே இருந்திருக்க முடியும் என்னால் எவ்வளவு தாக்கு கொள் முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோது நான் பிடிச்சேன் என்னால் முடியாது இதுக்கு மேலே இருந்தால் ஒரு அடிமையாக இருக்கணும் இல்லாது நடிக்க தெரியணும் அப்படின்னு நான் மட்டும்தான் கட்சியில் இருக்க முடியுன்ற நிலைமை வருது தேசிய பொறுப்பாளர்களும் இதுக்கு உகு தகுந்த பதில்களை கொடுக்கல மீட்டிங் முடிஞ்சவனே பேசிக்கலான்னா எதுக்கு மீட்டிங் முடிஞ்சவனே பேசிக்கணும் அப்போ இந்த பொறுப்பே எனக்கு வேண்டாங்க கட்சியும் வேண்டாம் நான் கட்சியிலேருந்து விலகுகிறேன் ஆன் த ஸ்பாட் சொல்லிவிட்டு மீட்டிங் நடக்கும்போதே நான் வெளியில் வந்துவிட்டேன் அப்போது இங்கே மன்னியவர் கஞ்சிராம் அவர்கள் பற்றி ஒரே ஒரு விஷயத்தை நான் கோட் பண்ணுறேன் அவர் முதல் முதல்ல அவருடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்திய குடியரசுக் கட்சிக்கு தான் சார் வர்றார் இந்திய குடியரசுக் கட்சியில் ஒரு கட்சி எப்படிலாம் செயல்படக்கூடாதுன்னு அந்த கட்சி அன்னைக்கு செயல்பட்டது தனிநபர்களுடைய வளர்ச்சியில் தான் அந்த கட்சி அன்னைக்கு முனைப்பாக இருந்தாங்க இதெல்லாம் பார்த்த மன்னியவர் கஞ்சிராம் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு கட்சியை நான் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இவங்க எல்லாம் உதாரணமாக இருக்கிறாங்க இது இல்லை பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னது இது கிடையாது அப்போது நான் வந்து பாபா சாஹிப் சொன்ன அரசியலை நான் பண்ணுவேன்னு வெளியில் வந்து தான் சார் அவர் ஒன்றும் லட்சம் தொண்டர்களோட ஒன்றும் வரல சார் அவர் அவரும் அவருடைய நண்பரும் ஒரு எண்ணிக்கலவில் ரொம்ப குறைவான நபர்கள் தான் சார் வெளியில் வந்தாங்க வந்து அந்த மாபெரும் மனிதர்களுடைய உழைப்புனால் உருவாக்கப்பட்ட கட்சி சார் இது எந்த தலைவர் இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து கடிதம் எழுதிட்டு நான் சொத்து சேர்க்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னை தேடாதீங்க நான் கட்சி ஆட்சி பிடிக்க போகிறேன் அதிகாரி இந்தியாவை க பிடிக்க போகிறேன் என் நான் செத்தா என் உடலை கூட கட்சி தான் எடுக்கணும்னு இதெல்லாம் எந்த தலைவருங்க சொல்லுவாங்க அவ்வளோ சொல்லிவிட்டு அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சார்ல சொல்லுங்கள் தலித் அரசியலில் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அதை தாண்டி இந்தியாவில் இந்திய ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் வரலாறுல ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு கிடந்த மக்களினுடைய ஒரு விடுவெளியாக இருந்தது மன்னிவர் காஞ்சிராம் அவர்கள் தானே சாதிச்சு காட்டினார்ல அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அன்னைக்கு அந்த முடிவெடுத்தனால்தான் பிஎஸ்பி வந்தது நான் இன்னைக்கு வெளியில் வந்து என்னுடைய சமூகத்துக்காக நேர்மையாக நான் பணியாற்றணும்னு நினைக்கிறேன் இந்த குரல் சுயமரியாதை குரல்ன்றது இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க நீங்கள் அந்த கட்சிக்கு போகிறதுக்காக இல்லை இந்த கட்சிக்கு போகிறதுக்காக நீங்கள் இந்த வேலை பண்ணிட்டீங்க நீங்கள் வெலை போயிட்டீங்க இல்லை நாளைக்கு வெலை போ நான் வெலை போக மாட்டேங்க நான் வேலை போகணும்னு நினச்சேன் என்னைக்கு வேலை போயிருந்துருக்கலாம் நான் நேர்மையாக இந்த சமூகத்துக்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் என்னால் முடிந்த சமூக பங்களிப்பை நான் சாவும் வரை நான் செய்து கொண்டு தான் இருப்பேன் இந்த சுயமரியாதை பிரச்சனை எங்கே போனாலும் இருக்குங்க எங்கே போனாலும் பெண்களுக்கு இந்த ஒடுக்குமுறை இருக்குது இங்கே களப்பணி செய்ய தெரியாமலாம் யாரும் கிடையாது நேர்மையாக இங்கே வேலை செஞ்சாவே போதும் உண்மையை உண்மைன்னு சொன்னாவே போதும் அதர் அதற்கான பரிசு தான் நான் நேர்மையாக இருந்ததுக்கான பரிசு தான் இத்தனை தளங்களை தாண்டி நான் இங்கே வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்னை விமர்சித்தவர்களோ எல்லாருமே இன்றைக்கி அதே நிலையில் தான் இருக்காங்க நான் அடுத்தடுத்த படிகளில் வந்திருக்கிறேன் அது எனக்கு மகிழ்ச்சி இதை விட வந்து நான் அடுத்த உயரத்துக்கும் போகலாம் நான் செய்யக்கூடிய களப்பணியும் சமூக பங்களிப்பும் தான் அடுத்த இடத்துக்கு என்னை கொண்டு போகன்றதை நான் வலுவாக நம்புகிறேன் அதனால் கட்சியிலேருந்து விளக்கிட்டேன் நான் அம்பேத்கரிய சிந்தனையோட செயல்பாட்டோட தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக என்னுடைய குரல் வலுவாக இருக்கும் அதை பதிவு செய்வதற்காகவே சாதாரண தொண்டர்களுக்கும் முரண்பட்ட கருத்து போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் நான் இந்த வீடியோவே கொடுக்கணும்னு நினச்சேன் யாரையும் குற்றம் சாட்ட வேண்டியது என்னுடைய நோக்கம் கிடையாது ஆனால் பொதுவெளிக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது அம்பேத்கரிய கட்சிகள்லேயும் சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை ஜனநாயகம் இல்லை என்பதை உணர்த்தி சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா இது மறுபரிசீலனை செய்ய வேணும் இன்னைக்கு அம்மே ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி நூற்றாண்டை கொண்டாட போக இருக்கிறது பிஜேபி ஒரு சித்தாந்தத்தில் தெளிவா இருக்கு சித்தாந்தத்தை உருவாக்கிய அவர்கள் வந்து யாரோ அதற்கு உழைத்தவர்கள் அத்வானியும் வாஜ்பாயும் இன்னைக்கு அந்த கட்சி அவங்களே அவங்கள பெரிய அளவு கொண்டாடு ஆனால் சித்தாந்தத்தை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்கல்ல அடுத்தடுத்தவங்க கொண்டு போகிறாங்களே அந்த சித்தாந்தம் தான் இன்றைக்கு வந்து ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குல்ல சார் அந்த ஐடியாலஜியை வந்து கொண்டு போகும்பொழுது நம்ம வந்து வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயமா எவ்வளோ பெரிய விஷயத்தை எதிர்த்து போராட வேண்டியது இருக்குது ஆ இன்றைக்கி வந்து எஸ்சிஎஸ்டி உள்ஒதுக்கீடு இருக்குது இன்றைக்கி வந்து ரிசர்வேஷன் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து எஸ்சிஎஸ்டிகளுக்கான நிதியை வந்து மத்திய அரசு கொடுத்த நிதியை வந்து திருப்பி அனுப்புவதற்கு காரணம் சொல்லணும் மாநில அரசுகள்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் இதெல்லாம் பிரச்சனையா நம்ம மக்களுக்கு போராடுறதுக்கு வேலை இருக்குது சார் நான் ஒரு போராடுறேன்னா என்னை இந்த சமூகத்துக்கு எப்படி நீங்கள் உழைக்க உ இந்த உழைப்பை பயன்படுத்தலாம்னு நீ திங்க் பண்ணணும் சார் நீ தான் தலைவர் எங்கன்னா அப்படி திங்க் பண்ணுச்சு என்னை எப்படி இந்த இந்த பொண்ணை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சது சார் அதுதான் தலைமை பண்பு என்னை பயன்படுத்தாம போனது பிஎஸ்பி பயன்படுத்தாம போனது என் தவறு கிடையாது என்னுடைய முழு உழைப்பையும் முழு ஆற்றலையும் நான் செலுத்தி இருக்கிறேன் இது என் தவறு கிடையாது அவர்கள் தவறு தான் இந்த மன வர்த்ததுக்காக நீங்கள் சொல்கிற இந்த பல்வேறு உள்முரண்கள் சிக்கல்கள் வந்து இப்போதைய பிஎஸ்பியில் இருக்குது அப்படின்னா இப்படியாக ஒரு கட்சி தொடர்ந்தால் இதனுடைய அடுத்தடுத்த நிலைகள் அப்படிங்கிறது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பயப்படுறீங்க சார் இது இன்னொரு ஒரு இந்திய குடியரசு கட்சியாக போயிடுமோங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது சார் இது இப்படியே போனால் ஒரு கட்சிக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குல்ல சார் இன்றைக்கி செயற்குழுவில் சார் அண்ணன் மரணத்துக்கு நீதி வேணும் தான் சார் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை சார் ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் என்ன நீதி கேட்டிங்கன்ற லட்சணத்தை நான் பார்த்தேன் சார் செயற்குழுவில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நீதி கிடையாது சார் ஆ நீங்கள் வந்து என்ன சார் பேசணும் அண்ணனுக்கு நீதி கேட்கணும் அது ஒரு ஒரு விஷயம் அது மாற்றுக்கறதே கிடையாது இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதோட சேர்ந்து தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார் அதுக்காக பிஎஸ்பி என்ன வேலை திட்டங்கள் தீட்டம் இருக்கிறது இன்னைக்கு அவர் வந்து அறுபது வருஷம் அறுபது நாட்கள் தான் ஆகுது ஆனால் செயற்குழுன்னு முதல் செயற்குழு இல்லை சார் முதல் கோணம் முற்றிலும் கோணம் சார் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அடுத்த சட்டம் சட்டமன்றத்துக்கு பிறகு உங்களுடைய இலக்கு என்ன யார் யாரை எப்படி முடக்கி விட போகிறீங்க அப்படின்னு ஒரு திட்டமிடல் இருக்குல்ல சார் அது கிடையாது சார் புரியுது ஆம்ஷாங்கு நீதி கேட்பது அப்படிங்கிறது பிஎஸ்பியுடைய இந்த அறுபது நாள் அஜெண்டாவாக இருக்கலாம் பிஎஸ்பியோட இத்தனை ஆண்டுகால அஜெண்டான்னு ஒன்று இருக்குல்ல அதை பேசணுன்றீங்க கண்டிப்பாக அதை முன்னெடுத்து போகணும் சார் இன்னைக்கு கடலூர் எல் நீங்கள் பழைய பொறுப்பாளர்கள் பழைய பிஎஸ்பி நான் சொல்வது தவறாக இருந்தால் கூட இதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் பார்வைக்கே விட்டு விடுறேன் பிஎஸ்பியினுடைய கோட்டையாக கடலூர் இருந்தது இங்கே திருவள்ளூர்லாம் கிடையாது சார் திருவள்ளூர் வந்து தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் பொருளாதார மாவட்டம் அது வேறு அது வேறு அரசியல் கட்சிக்கான உண்மையான தொண்டர்கள் கடலூரில் தான் சார்ந்தாங்க அப்போது க இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது சார் அதை கொண்டு போய் பேசணும் இன்றைக்கி சீமான் தன்னிச்சு நின்று எட்டு சதவீத வாக்குகளை பெற்றாரு அங்கீகாரம் பெறாருன்னா அந்த இடத்துல இருந்து குரல் கொடுக்க வேண்டியது பிஎஸ்பி நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு ஊடகவியலாளர் அவர் பேர் ரவீந்தர் துரைசாமி நினைக்கிறேன் தொடர்ந்து மீடியாக்கல்லில் பேசும்பொழுது மன்னியவர் காஞ்சிராம் அவர்களை உதாரணம் காட்டிக்கிட்டே இருப்பார் அவருடைய அரசியலை மிக தெளிவாக செய்கிறது சீமான் தான்ன்ற வார்த்தையை எப்போதும் பயன்படுத்துவார் கேட்கும் போதெல்லாம் அப்படியே பதறும் சார் எங்களுக்கெல்லாம் யாரோ நம்மளுடைய ஐடியாலஜிகளை கொண்டு போயிட்டு யாரோ வந்து பண்ணுறாங்க ஏதோ பண்ணி ஓட்டு வாங்கிட்டாங்கல்ல அந்த இடத்துல ஆளுமையாக வந்து பிஎஸ்பி தான் சார் இருக்கணும் ஒரு உண்மையான தொண்டனா எனக்கு கோம் வருங்க நான் கேட்பேங்க கட்சி வளரலாம் கேட்பேன் இன்னைக்கு இல்லை எப்பவுமே கேட்டால்தான் நான் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த இடத்தை நிரப்பி வேலை செய்ய வேண்டியது நம்மளோட வேலை இல்லைங்க நம்ம முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்க முடியும் அதை சரி செய்வதுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன் நீங்க சரி செய்வதற்கு இடம் கொடுக்கல இப்போ நான் செயற்குழுல இருந்து பாதி வெளியில வந்த பிறகு அங்க பொறுப்பாளர்கள் நியமனம் நடந்திருக்கு கட்சிக்காக ரூம் போடுறவங்க அதாவது பொறுப்பாளர்கள் மேலடை பொறுப்பாளர்கள் வந்து ரூம் போடுறவங்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் ரூம் பாய்க்கு என் பார்வையில் நான் அவரை ரூம்பாய் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவருக்கு இவ்வளோ பெரிய ஆளுமை இருக்கும்னு எனக்கு தெரியாது அவரெலாம் வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களாக உயிரோடு இருக்கும்பொழுது என்ன பொறுப்பில் இருந்தாருன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கெல்லாம் பொதுச் செயலாளர் அப்போது தகுதியானவர்களுக்குன்னு ஒரு பொ பொறுப்பு இருக்குல்லங்க ஏங்க இந்த கட்சிக்கு வந்து அவர் செயல்பட்டார செயல்படலைங்க கல்யாண சுந்தரன்னு ஒருத்தர் இருக்காருங்க மணிவண்ணன் ஒருத்தங்க இருக்காங்கங்க இன்னும் நிறைய பேர் பேரான மைக்கேல் என்ன முரண்பாட் முரண்பட்டவர்களாக இருந்தாலும் அவருக்கான தரப்பில் பேசக்கூடியவாதானா அப்போ சத்தியமூர்த்தின்னு இது மைக்கேல் தாஸ்னு ஒருத்தர் இருக்கார் பெரியாரன் இதெல்லாம் விட இன்னொருத்தர் பொன் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் இவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியதானே இல்லை செயல்படக்கூடியவர்களுக்கு தான் கொடுப்போம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா செயல்படுறவங்களுக்கு எப்போ கொடுப்பீங்க அப்போ இதெல்லாம் இருக்குல்ல சார் நான் இன்றைக்கி வெளியில் வந்தால் உள்ளே இருந்தால் கூட எங்களோட செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல சார் அது வந்து ஜீரோ மேபி அவங்க இதை ரியலைஸ் பண்ணி கொண்டு போனால் சந்தோஷம் நான் வெளியில் வந்து பாராட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன் வரவேற்க தயாராக இருக்கேன் ஆனால் நான் உள்ளே இருந்தால் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது என்னால் இயங்க முடியாது ஒரு ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த எல்லை ரொம்ப கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அதை தாண்டி என்னால் அங்கே பயணிக்க முடியாது அவங்க அவங்க தரப்பில் இருந்து மீண்டும் இதை சரி பண்ணிக்கிட்டோ இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியோ அப் அப்படியான ஒரு ஒரு நெகோஷியேஷன் முன்னெடுக்கிறாங்களா அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணுறாங்களா அப்படியான வாய்ப்பெல்லாம் எதுவும் இல்லை சார் இந்த பொண்ணு எப்போ போவோன்றது தான் உங்கள் பிரச்சனை ரெண்டு வருஷமாக முயற்சி பண்ணாங்க உண்மையாக பேசுகிறேன் உண்மையை பேசுகிறேன் ரெண்டு வருஷமாக முயற்சி பண்ணாங்க இன்றைக்கி ஸ்டீஃபன் ராஜுன்றவர் என்னுடைய தன்மானத்துக்கு பிரச்சனை வர மாதிரி பேசினார் வெளியில் வந்துவிட்டேன் சந்தோஷம்னு நினைப்பாங்க நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் நன்றி நன்றி